ஹலோ, இன்றைக்கு இந்த வெபினாரில் சேர்ந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிற ரெட்டிஸ் கம்பெனிக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவிட் டைமில் வந்து எல்லோரும் ஒரே கோவிட் பற்றி பேசி லாக்டவுனில் வீட்டில் அடைச்சிருக்கும் போது எக்கச்சக்கமாக இன்ஃபர்மேஷன் வந்து வாட்ஸ்அப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வெபினார் மீட்டிங்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் நடந்துகிட்ருக்கிற நேரத்தில் உங்களுக்கு இன்றைக்கி இது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கலாம். ஆனால் நான் நினச்சேன் கோவிடை பற்றியோ இல்லை கொரோனா பற்றி பேசாமல் காமன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கிற டயபெட்டிஸை பற்றி, சர்க்கரை வியாதியை பற்றி இன்றைக்கி பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடு ப்ரெசன்டேஷனில் வந்து ஸ்லைடெலாம் இங்கிலீஷில் இருக்கும், அதில் உள்ள ஆனால் நான் பேசுகிறது தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுனா எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வெபினார்ஸும் கொரோனா பற்றியும் கேட்டு கேட்டு எரிச்சலில் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி காமனாக இருக்கிற சர்க்கரை வியாதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அதுவும் வீட்டில் இருந்துக்கிட்டே அதை எப்படி சமாளிக்கலாம்ங்கிறத பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன். அந்த பேசி முடிக்கும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அதை பகிர்ந்துக்கிடுவோம். அதை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல பார்க்குறேன். இந்த ஆடியன்ஸில் வந்து எல்லோரும் இருப்பீங்க, நோயாளிகள் இருப்பீங்க, நார்மலான இருந்து இருப்பாங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. அதுவும் என்னுடைய கிட்னி கேரில் உள்ள டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இது வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சர்க்கரை வியாதி வந்து அப்படி நம்மளை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. அது சொல்லப்போனால் இது ஒரு இப்போ இந்த பேண்டமிக் நம்ம கொரோனா சந்திச்சிருக்கிற நேரத்தில் சர்க்கரை வியாதி வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்கிற எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்தியா, குறிப்பாக தென்னிந்தியா வந்து இதுதான் உலகத்திலேயே சர்க்கரை வியாதிக்கு தலைநகரம் அல்லது கேபிட்டல்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அதிகமாக இந்த சர்க்கரை வியாதி இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாருக்கும் பொருந்தும் இந்த இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. சர்க்கரை வியாதினா வெறும் ஒரு சுகர் இருக்குது, அந்த சுகரை மருந்து போட்டு குறைக்கிறோம், இதோடு நிற்கிறது இல்லை. சர்க்கரை வியாதி வந்து நமக்கு அது தெரியும் போதும் சரி, தெரியாத போதும் சரி, உள்ளே வந்து அது பல பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது நம்ம அறியாமலே அது உள்ள நிறைய டிஃபெக்ட்ஸு மற்ற உறுப்புகளில், கிட்னி, மூளை, ஹார்ட்டு இப்படி எல்லா உறுப்புகளையும் பாதிச்சிட்ருக்கோம். அதனால் நிறைய பேர் வந்து எனக்கு சுகர் உண்டு ஆனால் எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, கண்ட்ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி தெரியும்னு கேட்டால், இல்லை எனக்கு புண்ணுலாம் உடனே ஆறிடும், எனக்கு டயர்டாக இல்லை, அதனால் சுகர் வந்து கரெக்டாக தான் இருக்கும்னு ஒரு ஒரு ரஃபாக ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. பட் அது சரியில்லை ஆக்சுவலாக. ஏன்னா அது ரொம்ப வருஷங்களுக்கு வந்து நமக்கு அறியாமலே உள்ள அது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை வியாதினா என்ன, சுகர், டயபெட்டிஸ்னா என்னங்கிறத முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நமக்கு தெரியும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கும் நமக்கு தேவையானது எனர்ஜி இல்லையா. ஸோ இந்த எனர்ஜிங்கிறது கேலரிஸ்ன்னு அளந்து பார்க்குறோம். ஸோ அது இருந்தால் தான் நமக்கு வந்து மூளைக்காகட்டும் மற்ற உறுப்புகளாகட்டும் அல்லது மசில்ஸ் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்கும் இந்த எனர்ஜி தேவை, அதுக்கு கேலரிஸ் தேவை. இதுக்கு ஒரு முக்கியமான மூலப்பொருள் வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அது குளுக்கோஸாக உள்ள மாதிரி அதுதான் எரிபொருள்னு சொல்லணும். நமக்கு எல்லா சக்தியும் கொடுக்கறது வந்து இந்த குளுக்கோஸ் தான். இந்த குளுக்கோஸ் வந்து நேரடியாக குளுக்கோஸாக சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, அது ஒவ்வொரு ஆகார பகுதிகளிலிருந்து அது கன்வெர்ட் ஆகிடும் உடம்புல. நம்ம இனிப்பே சாப்பிடாட்டி கூட வேறு சாப்பிட்றதுலேருந்து வரும். இப்போது கொழுப்பு சாப்பிட்டா கொழுப்புலேருந்தும் கன்வெர்ட் ஆகும். இப்படி ஒன்றுமே கிடைக்கலன்னா நம்ம உடம்புல லிவர் மற்ற இடங்களில் ஸ்டோர் ஆகிருக்கிற குளுக்கோஸ் வந்து அது நம்ம உடம்பு அதை கன்வெர்ட் பண்ணி அதை குளுக்கோஸ் ஆக்கி அதை எரிபொருள் ஃபியூவலாக கொடுக்கும். ஏன்னா அது படைப்பு அப்படி, ஏன்னா ஒரு ஆளுக்கு ஆகாரம் கிடைக்கலங்கிறதுக்காக உடனே எதுவும் ஆகிடாது. ஸோ உடம்புல உள்ள கொழுப்பு மற்ற இது ப்ரோட்டீனில் இருந்து கூட கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து
அதுதான் மூல பிரச்சனை இந்த சர்க்கரை வியாதிக்கு. நார்மலான தேவையான இந்த குளுக்கோஸ் வந்து நேரடியாக போய் நமக்கு சக்தி கொடுக்க முடியாது, அது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போய் அந்த செல்களுக்குள்ள நுழைஞ்சா தான் அங்கே எனர்ஜி கிடைக்கும். அந்த நுழைகிறதுக்கு வந்து ஒரு ஒரு திறவுகோல் அல்லது ரிசெப்டார் அல்லது அந்த ஒரு கீன்னு சொல்லுவோம், அது இருந்தால் தான் அது உள்ளே போகும். அல்லது குளுக்கோஸ் ரத்தத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும், மசில்குள்ளே போகாது. மசில்குள்ளே போனால் தான் நீங்கள் அந்த மசில் ஆக்ஷன் வரும், வேலை செய்ய முடியும். மூளைக்குள்ளே போனால் தான் மூளை திங்க் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸோ அந்த என்ட்ரிக்கு வந்து தேவையானது வந்து இன்சுலின். ஸோ இன்சுலின்ங்கிற ஒரு கெமிக்கல் தான் நமக்கு வந்து இந்த குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆகி நமக்கு அதை பிரயோஜனப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்குது. இந்த இன்சுலின் எங்கேருந்து வருது? கணையம், பான்க்ரியாஸுங்கிற உறுப்பிலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகுது. அதுவும் அது சின்ன செல்கள், இவ்வளோ முக்கியமான ஒரு இது வந்து கணையம் பெருசாக இருக்கும் வயிற்றுக்கு பின்னாடி, ஆனால் இந்த இன்சுலின் எல்லாம் ஐலட் செல்ஸ்ன்னு ஒரு சின்ன சின்ன செல்கள்லேருந்து உற்பத்தி ஆகி அப்படியே ரத்தத்துக்கு போயிடும். போய் இந்த குளுக்கோஸை வந்து உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். கடவுளும் நேச்சரும் எப்படி அதை பண்ணியிருக்காங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து குளுக்கோமீட்டரை வச்சு சுகரை பார்த்து மாத்திரை எவ்வளோ போடணும், ஆகாரம் எவ்வளவு சேர்க்கணும்னு டாக்டரும் சேர்ந்து எல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த நம்ம உடம்பு நேச்சரில் எப்படின்னா, ஸோ இதை டாக்டர் பண்ணுறதோ அல்லது நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதோ எவ்வளோ நாளைக்கு ஒர்க்கை பண்ணுவோம், மேக்ஸிமம் டெய்லி ஒரு தடவை பண்ணலாம், இல்லைன்னா வாரத்துக்கு ஒர்க்கை பண்ணிப்பாங்க, டோஸை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு க்ரூட் ரஃப் மெத்தடு தான். பட் நம்ம பாடியில் வந்து ஒரு சர்வ மெக்கானிசம் எப்படின்னா, ஒவ்வொரு செகண்டும் நம்ம உடம்புல உள்ள குளுக்கோஸ் அளவை வந்து மானிட்டர் பண்ணி அது வந்து உள்ளே ஒரு ஃபீட்பேக் போய் அந்த ஐலட் செல்ஸுங்கிற கணையத்தில் உள்ள செல்களை வந்து இன்சுலின் சுரக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும். ஒவ்வொரு செகண்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஃபைன் டியூனிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த அளவு மெயின்டைன் ஆகும். ஸோ காலையில் உள்ள சுகரை பார்த்து சாயங்காலம் வரைக்கும் இன்சுலின் வந்துக்கிட்டு இருக்காது. அந்த செகண்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு, அடுத்த செகண்டுக்கு வேற அளவு. ஸோ இந்த பெர்ஃபெக்ட் நேச்சர் பேலன்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குது. இதில் இடைஞ்சல் வரும்போது தான் சர்க்கரை வியாதின்னு நம்ம சொல்கிறோம். அது ஏன் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று, நம்ம உடம்புல அந்த கணையத்தில் உள்ள இன்சுலின் சுரக்கிற செல்ஸில் வந்து போதிய அளவு உற்பத்தி பண்ண முடியாமல் போகலாம், அந்த செல்ஸ் குறைவாகவே இருக்கலாம் சில பேருக்கு, அல்லது அது டயர்டாகி அது ரொம்ப தேவையான அளவு சுரக்க முடியாமல் போகலாம். அது ஒரு பகுதி, அதுதான் இது சொல்லுவோம் அந்த பான்க்ரியாஸில் இன்சுலின் சுரக்கிறது ப்ராப்ளமானா. இன்னொரு விதமும் இருக்குது, இதுதான் முதல்ல மூல பிரச்சனை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ நமக்கு தெரியுது இன்னொரு டைப் ஆஃப் இதுவும் இருக்குது. அது என்னென்னா, இன்சுலின் வரும் பட் அது அந்த செல்குள்ள நுழைஞ்சி அது பேர்ன் ஆகிறதுக்கு, ஒரு பெட்ரோல் இன்ஜினில் அந்த கம்பஷன் ஆகணும்னா அந்த இதெல்லாம் ப்ளக்கு கரெக்டாக இருந்து அது இன்ஜெக்ட் ஆகணும் இல்லையா, அது நடக்கலைனாலும் சர்க்கரை வியாதி தான். ஸோ இப்போ நம்ம ரெண்டு விதமாக தெரிய வந்திருக்கிறோம். ஒன்று, உற்பத்தியே கம்மியாக இருக்கிறது. இன்னொன்று வந்து, இன்சுலின் இருக்கும் ஆனால் அது வந்து செயல்படாமல் போயிடும். அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம உடம்புல ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை வச்சு ரெண்டு காரணங்களை தெரிஞ்சிருக்கிறோம். இதை வச்சு தான் ரெண்டு டைப் ஆஃப் சர்க்கரை வியாதி சொல்கிறோம். ஒன்று வந்து டைப் ஒன்னு சொல்லி, அதுதான் அந்த உற்பத்தி அந்த செல்ஸே குறைஞ்சி போயிடும் சில வியாதிகள்னால இல்லாமல் போயிடும். இதுதான் சின்ன வயசுலேயே வரக்கூடிய இன்சுலின் சார்ந்த இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வரும் இது. நம்ம நினைக்கிற மாதிரி சர்க்கரை வியாதின்னா எல்லாம் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த டைப் 1 டிசீஸ் வந்து 5 வயசில் வரலாம், 3 வயசில் வரலாம், 10 வயசில் வரலாம், திடீர்னு வரும். ஸோ இது அது ஒரு டைப்பு. அப்புறம் இன்னொரு டைப்பில் வந்து முக்கியமாக அந்த டைப் 2ங்கிறதுல இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியம். உற்பத்தியை விட ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியம். அது இதுதான் காமனாக எல்லாருக்கும், 100க்கு 90 பேர் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறவங்க நிறைய பேருக்கு சுகர் இருக்குதுன்னா இந்த ரெண்டாவது டைப்பு. ஸோ அப்போ அவங்களுக்கு இன்சுலின் போதிய அளவு இருக்கும் ஆனால் அது வேலை செய்யாது.
ஸோ இந்த ரெண்டு டைப் இதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வச்சு தான் இப்போ வைத்தியங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இன்சுலின் வேணுமா மாத்திரை போதுமா என்னங்கிறத இப்போ நாங்கள் முடிவு பண்ணுறோம். சரி, இந்த வியாதி என்ன ஒரு புது வியாதி கிடையாது, இதை கண்டுபிடிச்சு இதை பற்றி மனுஷன் தெரிஞ்சு பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 3500 வருஷம் முன்னாடியே 1200 BC இந்த வியாதியை மக்கள் மனுஷன் தெரிஞ்சு வச்சுருக்கான். ஒவ்வொருத்தரும் அது ஒரு மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. பொதுவாக அந்த யூரின்ல எறும்புகள் அரிக்கிறத பார்த்து சில பேர் கண்டு அதை சந்தேகப்படுவாங்க. சில நேரம் அதிக யூரின் போகிறது நிறையா நீர் அழிவுன்னு தமிழில் பேர் இருக்கிறது அதுதான். அவங்க முதல்ல கவனிச்சது இதுதான், என்ன காரணம்னு தெரியாது, நீர் நிறையா போயிட்டு இருந்தது, அந்த நீரில் எறும்பு மொய்க்கும், இதை வச்சு தான் யோசித்தாங்க. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம இங்கிலீஷ் ரெக்கார்டில் வந்து ஈஜிப்தில் தான் முதல்ல சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லேயும் இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம வந்து இதை இன்னும் ஜெயிக்கலை. இன்னும் இப்போ கொரோனா வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் 3 மாதம்தான் ஆச்சு, ஜனவரியில் ஆரம்பித்தது 4 மாதம்தான் ஆச்சு, அதுக்கு மருந்து இல்லையே, அதை ஒழிக்க முடியலையே, அதுக்கு தடுப்பூசி இல்லையேன்னு ரொம்ப ஆதங்கப்படுறோம். இப்படி யோசிச்சு பாருங்கள், இந்த சர்க்கரை வியாதி வந்து நம்ம மனுஷனுக்கு தெரிஞ்சு எவ்வளவோ ஆயிரம் வருஷங்கள் ஆயிட்டு இன்னும் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அதை ஜெயிக்க முடியல. அது என்ன காரணம்னு அதையும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இவ்வளவு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வியாதியை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு இந்த பேர் டயபெட்டிஸ்ன்னு வச்சாச்சு. அப்புறம் இதுக்கு காரணம் நான் இதுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜி நமக்கு வேணும், அதுக்கு இன்சுலின் வேணும், அது கணையத்தில் இருக்குது. இதை வந்து கண்டுபிடிச்சி இப்போ நேரில் 100 வருஷம் ஆயிடுச்சு. 1921 வந்து இன்சுலினை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த சைனாவில் கொரோனா வியாதி வந்தது, எல்லாரும் மூச்சு முட்டி இறந்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு இது கொரோனா வைரஸ் தான்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு காரணம் வந்து இந்த இன்சுலின் தான், இந்த இன்சுலின் கணையத்தில் தான் வருதுங்கிறத 100 வருஷம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த இன்சுலினை அனிமல்லேருந்து கணையத்தை அரைச்சி அதிலிருந்து சுரக்கிற இதை எடுத்து தான் பிரித்து எடுத்தாங்க. அதை மனுஷங்களுக்கு கொடுத்து பார்த்து சுகர் குறையிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. பிறகு அது ஊசியாக இருக்கிறது கஷ்டம்னு சொல்லி 1950 70 வருஷத்துக்கு முன்னாடியே மாத்திரைகள் வர ஆரம்பிச்சிட்டு மாத்திரைகளை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டடீஸ் உலகம் ஃபுல்லாக கண்டு பண்ணி இது ஏன் வருது, யாருக்கு வரும், எப்படி வைத்தியம் பண்ணுன்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சுகள்லாம் 30-40 வருஷமாக நடந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. பிறகு இந்த இன்சுலினை பன்னியிலேருந்து எடுத்தாங்க, மாட்டிலேருந்து எடுத்தாங்க. ஸோ அது போதாது, அது வந்து வித்தியாசமாக இருக்குது, மனுஷ இன்சுலினோட வித்தியாசமாக இருக்குங்கிறத புரிஞ்சு அனலாக்ஸ்னு சொல்லுவோம், இப்போ புது இன்சுலின், ஹியூமன் இன்சுலின், மனுஷன்கிட்ட இருக்கிற மாதிரியே இன்சுலினை கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி தயாரிக்கிற அளவும் அதுவும் 25 வருஷமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச வியாதி, அதில் காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு அந்த அந்த காரணத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி மருந்தாக கண்டுபிடிச்சிட்டோம், மாத்திரையாக கண்டுபிடிச்சிட்டோம், அதை ஆர்டிஃபிஷியலாகவும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம், இருந்தும் இந்த வியாதியை ஜெயிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அந்த சுகருங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் சுகரு, அதுக்கு இடையில வந்து அது மற்ற உறுப்புகளை இரத்த குழாய்களெல்லாம் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இரத்த குழாய்களெல்லாம் அந்த கொழுப்பு அடைக்கிறதும் இரத்த குழாய்களை பாதிக்கிறது, அதனால மூளைக்கு, இருதயத்துக்கு, கிட்னிக்கு, இப்படி உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிக்குது. இதை வந்து நம்மளால இன்னும் தடுக்க முடியல. நம்ம சுகரை டெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு மருந்து கொடுக்குறோம், ஆனால் இந்த உறுப்புகள் பாதிப்பை வந்து நம்மளால் முழுமையாக தவிர்க்க முடியல, வந்த பிறகும் அதை முழுமையாக க்யூர் பண்ண முடியல. அதனால தான் இப்போ என்ன எடுத்துட்டால் கிட்னி டிசீஸில் வந்து பாதி பேருக்கு மேலே வந்து சர்க்கரை வியாதினால தான் முக்கால்வாசி பேர் இருக்கிறாங்க. இப்போ அதுதான் மூல காரணம். அது மாதிரி பக்கவாதம் வர்றது, ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் வர்றது, இதுக்கு எல்லாமே மூல காரணம் சுகர்னு ஆகிப்போச்சு. இந்த வியாதிகளை நம்மளால் முழுமையாக தடுக்க முடியல. வேற நிறைய மற்ற வியாதி, இப்போ ஸ்மால் பாக்ஸ்னு சொல்கிறோம், அம்மை போடும் இல்லையா அந்த காலத்தில், அது முதல்ல அம்மை ரொம்ப நாளாக இருந்தது, அதுக்கு என்ன வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்காட்டியும் அதுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, வேக்சின், அது ஒழிஞ்சு போச்சு. அதே மாதிரி போலியோ,
போலியோ தெரிஞ்சு அதுவும் ஆதிகாலத்திலேருந்து இருந்து கால் இழுத்து நடக்கிறவங்க அந்த ஆதிகாலத்திலேருந்தே இருந்தாங்க. பட் அதுக்கு ஒரு வைரஸ் தான் கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து கண்டுபிடிக்காட்டியும் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாங்க போலியோ வேக்சின். இப்போ போலியோவே நம்மகிட்ட கிடையாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த சர்க்கரை வியாதி மட்டும் நம்மளால் இன்னும் அதுக்கு ஒரு இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவ்வளவு பேசுகிறோம், நம்ம டாக்டருங்களுக்குள்ளே பேசுகிறோம், ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இப்போ உங்கள்கிட்ட இது பண்ணுறோம், நிறைய செமினார்ஸ் வைக்கிறாங்க, டீச்சிங் பண்ணுறாங்க, அப்படி இருந்தும் அதை ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து இந்த உறுப்புகள் பாதிக்கிறது தான். அது ஏன் இந்த உறுப்பு பாதிக்கிறத நம்மளால் இது பண்ண முடியறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க, சர்க்கரை வியாதி இன்னைக்கு நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம்னா, அதாவது இன்சுலின் வந்து குறையா உற்பத்தி ஆகுது, அதுதான் சர்க்கரை வியாதின்னு இன்றைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த வியாதி இன்றைக்கு ஆரம்பித்தது இல்லை, அந்த வியாதி ஆரம்பித்தது 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோங்கிறாங்க. அதாவது இன்சுலின் நம்ம உடம்புல குறைய ஆரம்பித்தது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஆரம்பம். ஸோ வியாதியுடைய ஆரம்பம் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் பல வருடங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருது. அந்த ரெண்டு டைப்லையுமே அந்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உடம்புக்குள்ள இன்சுலின் நுழைய முடியாமல் அந்த செல் அளவில் உள்ள பாதிப்பு, அதுவும் அது முன்னாடியே ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வியாதியை டயக்னோஸ் பண்ணுறது இல்லை, நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அந்த சுகர் பார்த்தா கூட அந்த 10 வருஷ பீரியடில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்போ நம்ம உடம்பு வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். நம்ம உடம்புல சுகருக்கு மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளுமே அப்படி தான். இப்போ கிட்னி எடுத்துக்கிட்டால் கூட கிட்னியுடைய ஃபங்க்ஷன் 100% இருந்தால் அது வந்து ஒரு வியாதினால அந்த ஃபங்க்ஷன் குறைஞ்சி வரும்போது உடனே தெரியறது இல்லை. அந்த 100%லேருந்து 50% வர்ற வரைக்கும் நம்ம உடம்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து வெளியே காமிக்காமல் காம்பன்சேட் பண்ணிடும் அந்த ரிசர்வ் எல்லாம் வச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சுகரும் கிட்னி வியாதியும். அதனால்தான் நான் சொல்கிறது நிறைய பேர் வந்து அதை கண்டுபிடிக்கும் போதே வியாதி முத்திடுச்சின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சர்க்கரை வியாதியும் அப்படி தான் இப்போ நினைக்கிறோம். அது நம்ம கண்டுபிடிக்கும் போதே அந்த வியாதி வந்து அளவு அதிகமாக தான், ஐ மீன் நாள்பட்ட வியாதி ஆகிடுது. அந்த பீரியட்லேயே வந்து ஏனைய உறுப்புகள்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிருதுங்கிறான். இப்போ சுகர் நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்னியையும் ரத்த குழாயும் கண் இதெல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிருதுன்னு. ஸோ இது ஒரு முக்கிய காரணம் நமக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி நோயை ஜெயிக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணம். அப்புறம் ஒன்ஸ் டயபெட்டிஸ்னு நமக்கு வந்துருச்சுன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இது வந்து ஆயுஸ் முழுக்க இதை மறக்க முடியாது. சரி, மருந்துகளை குறைக்கலாமா இருக்கும், கூட்டலாமா இருக்கும், குறைக்கலாமா இருக்கும், நிறுத்தவும் முடியுமா இருக்கும் சில காலகட்டத்துக்கு. ஆனால் அதை மறக்க முடியாது, ஏன்னா அந்த வியாதி தன்மை அப்படி. ஸோ நல்ல சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சர்க்கரை வியாதி இருந்தது 4 வருஷம் முன்னாடி, அப்புறம் சரியாயிடுச்சுன்னுப்பாங்க, பார்த்தா உள்ளே அது இருக்க தான் செய்யும். ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு லைஃப் லாங் பிரச்சனைன்னு. ஸோ லைஃப் லாங் ப்ராப்ளம்ங்கிறதுக்காக அதை உடனே நம்ம தலையில் துண்டு போட்டு ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு இப்போ நிறைய வழிகள் இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம நல்லா வாழலாம், நம்ம லைஃபுடைய லாங்கிவிட்டி குறையாமல் பார்த்துக்கிடலாம். ஏனைய உறுப்புகள் பாதிப்பையும் நம்ம ஓரளவுக்கு ரொம்ப கவனமாக இருந்தால் தடுக்க முடியும். அது ஆரம்பத்திலேயே அதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா. ஸோ இதுக்கு ஸோ ஒரு சர்க்கரை வியாதி உள்ள ஒருத்தருக்கு இதை அதை பேலன்ஸாக வைக்கிறதுக்கு, குளுக்கோஸை பேலன்ஸாக வைக்கிறதுக்கு சில விஷயங்கள், நம்ம ஒன்று ஆகாரம் எடுக்கிறது, அது ஆப்வியஸ். நம்ம ஆகாரம் எடுக்கிறதுல என்ன எடுக்கிறோமோ அது குளுக்கோஸா மாதிரி மாறி உள்ளே போகுது. ஸோ அந்த அளவு அது ஒரு ஒரு நாற்காலிக்கு ஒரு ஒரு கால்னு வச்சுங்க, முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவு. ரெண்டாவது, இந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லையா, அந்த ஃபியூவலை பேர்ன் பண்ணணும். எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் பேர்ன் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் டயட்டு. ஸோ இந்த ரெண்டும் ஆப்வியஸாக நமக்கு தெரியும். பட் இதை வந்து வெறும் ஆகார பத்தியத்துலேயும் எக்ஸசைஸ்லேயும் கட்டுப்படுற ஒரு பீரியட் இருக்கும் எல்லாருக்கும் ஆரம்பத்தில், அது சில வருஷங்கள் இருக்கலாம். பட் அதை தாண்டி ஒரு கட்டத்தில் மருந்து தேவைப்படுற சூழ்நிலை வரும். அப்போ மூணாவது முக்கிய காலாக இந்த மருந்துகள் வந்துடும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து இதில் எது கூடினாலும் குறைச்சாலும் பேலன்ஸ் போயிடும். நீங்கள் ஒரு நாள் அதிகமாக குளுக்கோஸ் சாப்பிட்டுட்டு அதே அளவு மருந்து சாப்பிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்காது. அது மாதிரி ஒரு நாள் கரெக்டாக சாப்பிட்றீங்க, கரெக்டாக மருந்து எடுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் செய்கிற வேலை கூடி போச்சு குறைஞ்சி போச்சுனாலும்
பேலன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மூணு தான் முக்கியமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ நாலாவதாக ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நம்மளுடைய சுகர் பேலன்ஸை, குளுக்கோஸ் பேலன்ஸை வந்து அதிகமாக பாதிக்கும். எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம், கரெக்டான அளவு சாப்பிட்றோம், கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறோம், மருந்தை கரெக்டாக சாப்பிட்டாச்சு, இருந்தாலும் சில நேரம் கண்ட்ரோல் இருக்காது. அதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம மனசில் வச்சு பேலன்ஸாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸ்ட்ரெஸ் வரும்போது என்னாகும் நம்ம உடம்புல, அது மனத்தளவில் ஸ்ட்ரெஸ்னாலும் சரி, ஃபிசிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ்னாலும் சரி, உடம்புல வந்து அது நேச்சர் வந்து என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு நமக்கு ரொம்ப எனர்ஜி வேணுங்கிறதுக்காக ஒரு அட்ரினலினை பம்ப் பண்ணும். இப்போ திடீர்னு தெருவில் போகிறீங்க, ஒரு நடந்து போகும்போது ஒரு நாய் துரத்துதுன்னா நம்ம அடித்து பிடிச்சி ஓடணும். அப்போ நமக்கு இல்லாத சக்தியெல்லாம் நமக்கு வேணும். அப்போ இடையில ஒரு செவரு வருதுன்னா அந்த செவரை ஏறி குதித்து தாண்டற அளவுக்கு நமக்கு தைரியமும் வரணும், சக்தியும் வரணும். ஸோ இதுக்காக தான் அந்த நேச்சர், கடவுள் நமக்கு படைச்சிருக்கிறது. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டைமில் வந்து அட்ரினலினை பம்ப் பண்ணி உடம்புல நிறையா சுரக்கும். இந்த அட்ரினலின் வந்து முதல் ஸ்டெப்பு என்ன பண்ணும், குளுக்கோஸை தான் அதிக அளவில் பண்ணும். உடம்புல இல்லாட்டியும் மற்ற இடத்துலேருந்து குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி உடம்புல நிறைச்சிரும் அந்த குளுக்கோஸாக. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் தான் இல்லை, ஓடும்போது பயந்து ஓடும்போதோ அல்லது வேற ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ஓடும்போதோ மட்டும் இல்லாமல் மனத்தளவுலையும் சும்மா உட்காந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு ஒர்க் டென்ஷன் அது இதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த சுகர் பேலன்ஸ் வந்து பாதிக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் கரெக்டாக மருந்து சாப்பிட்றேன்பாங்க, கரெக்டாக ஆகாரம் சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆனாலும் குறையலைங்கிறவங்க யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எக்காரணத்துலேயும் மாறிட்டு இருந்தால் அதுவும் உங்கள் கட்டுப்பாடை இதாக்கிடும். ஸோ முதல்ல இதில் ஒன்று ஒன்றையும் சிம்பிளாக பார்க்க பார்ப்போம். ரொம்ப டீட்டெயிலாக எல்லாட்டையும் சிம்பிளாக வீட்டில் பண்ணக்கூடியது முதல்ல ஹெல்த்தி ஈட்டிங், நல்ல சரியாக சாப்பிட்றது எப்படி, அது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை. இதுக்காக தனியாக ஸ்பெஷல் டயட்டிஷியன்ட்டை எழுதி வாங்கணுங்கிறது கூட ரொம்ப முக்கியம் இல்லை ஆரம்ப கட்டத்திலலாம். ஆர்டினரியாக வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதே நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மாடிஃபை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது முக்கியம். அதுகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஒன்று, ஆகாரம் ஒரே நேரத்தில் நிறைய சாப்பிட்றது தப்பு. ஏன்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நமக்கு இன்சுலின் சுரக்கணும். இது இருந்தால் தான் இந்த சுகர் வந்து செல்குள்ளே போய் அது பர்ன் ஆகும். ஸோ அதை ஒரே நேரத்தில் பல்காக நிறையா சாப்பிடும்போது அது அந்த பேலன்ஸ் இதை சென்ஸ் பண்ணி அந்த இன்சுலின் நிறையா சுரக்கும். பட் அதுக்குள்ளே ஒரு டைம் கேப் வரும் இல்லையா, அதில் ஓவர் ஷூட் ஆகிடும். ரெண்டாவது, நீங்கள் நிறையா சாப்பிட்டோன்னு ஒரு ஒரு இன்சுலின் அளவு நிறையா சுரந்துருச்சு, கொஞ்சம் நேரத்தில் இந்த குளுக்கோஸ் யூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இன்சுலின் கூட கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா பிறகு அதுவும் இடைஞ்சல். இன்சுலின்னே வந்து நமக்கு கேடுங்கிறாங்க. இன்சுலின்னா மருந்து இன்சுலின் சொல்லலை, நம்ம உடம்பில் சுரக்கிற இன்சுலின். தேவைக்கு அதிகமாக சுரந்தாலும் இந்த மாதிரி ஒரு அது வந்து சென்ஸ் பண்ணி தானே சுரக்குது, அதுக்கு அதிகமாக பிளட்ல ரொம்ப இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று சொன்னேனே, இன்சுலின் இருந்தாலும் நம்ம செல் அளவில் அது உள்ளே என்டர் பண்ண முடியாமல் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனாலும் ஒரு யூனிட் இன்சுலின் செய்யக்கூடிய வேலையை உடம்பு உற்பத்தி பண்ணி ரெண்டு யூனிட்டு இல்லை நாலு யூனிட்டு உற்பத்தி பண்ணி தான் அதை சமாளிக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது. ஸோ அப்படி இந்த அதிகமாக சுத்துற இன்சுலினுமே நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமானது, சின்ன அளவாக ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது. அப்புறம் அந்த கேப்பு, அதனால் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க எதையாவது சின்ன ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டுருக்கிறது நல்லது. பிறகு காலை ஆகாரத்தை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க, நான் கொஞ்சம் டயட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதும் நல்ல ஐடியா கிடையாது. பல விதத்தில் நீங்கள் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, பிரேக்ஃபஸ்ட் வந்து நல்ல ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் பேலன்ஸாக சாப்பிடணும், நைட் வந்து பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும்னு ஒரு இது சொல்லுவாங்க ஹெல்த்தி லைஃபுக்கு. ஸோ பிரேக்ஃபஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா காலையில் இப்போ நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரேக்ஃபஸ்ட்டை ஸ்கிப் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்கள், மத்தியானம் வரைக்கும் எவ்வளோ கேப் ஆகுது, நியர்லி 12 மணி நேரம் ஆர் மோர், 14-16 மணி நேரம் கேப் ஆகுது. இந்த நேரத்தில் இன்னொரு தேரி இருக்குது என்னென்னா, நம்ம பேன்க்ரியாஸ் வந்து கணையம் வந்து ஃபுட் வருதா வருதான்னு பார்த்து ஏமாந்து அது இன்சுலினை சுரந்துக்கிட்டே இருக்குமா,
ஸோ அப்படி பண்ணி பண்ணி வேஸ்ட்டாக அங்கே இனி சாப்பாடு வராது ஆனால் இன்சுலின் சுரந்துடும். ஸோ அது கொஞ்சம் பசியாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஒர்க்கு, அந்த பிரயோஜனம் இல்லாமல் அந்த கணையை வேலை செய்கிறதுனால ஃபெட்டிக் ஆகி சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு ஒரு தேரி இருக்குது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. சின்ன அளவாக 3-4 மணி நேரத்துக்கு ஒருக்கே பிரித்து சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். இது வேலையில் இப்போ வீட்டில் இருக்கும்போது ஓகே, வேலையில் இருக்கும்போது இது சிரமமாக இருக்கலாம். பட் அதுக்கு நம்ம ஏதாவது மாற்று இதை பண்ணிக்கணும், சின்ன ஸ்நாக்ஸ் டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கிடணும். அப்புறம் ஆகாரம் எடுக்கிறதுல அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபுட் என்னென்ன இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த கார்போஹைட்ரேட்டை தான் அந்த மாவு சத்து உள்ள ஆகாரங்கள், அதுதான் குளுக்கோஸ் உற்பத்திக்கு மூல பொருள். கார்போஹைட்ரேட் வந்து ஒரு முரட்டு குளுக்கோஸ்னு வைங்களேன், அது பிரேக் ஆகி தான் கடைசியில் அந்த பெட்ரோல் மாதிரி அந்த குளுக்கோஸாக மாறும். அதுதான் மெயின் சோர்ஸு. ஸோ அதில் வந்து பியூர் குளுக்கோஸ், நேர குளுக்கோஸாக சாப்பிட்டா என்ன, அதுக்கு தானே மற்றதெல்லாம் சாப்பிட்றது, பாலிசாக்கரைட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது உள்ளே போய் செமிச்சு அது குளுக்கோஸாக மாறுறதுக்கு நேர தேவையான குளுக்கோஸ் சாப்பிட்லான்னா அப்படி பண்ணுறது நல்லது இல்லை. ஏன்னா அது டக்குன்னு ஷூட் ஆகி சுகர் அதிகமாக போகும், அதுக்குள்ளே இன்சுலின் வர்றதுக்கு கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ இந்த டைமில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். அதனால் இந்த கார்போஹைட்ரேட்ஸில் பல ரகம் இருக்குது, அதில் பெட்டர் நம்ம வந்து அதை வந்து பியூர் சுகராக இல்லாமல் சிம்பிள் குளுக்கோஸாக இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக பாலிசாக்கரைட்ஸாக சாப்பிட்றது நல்லது. அது என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன். சி, ப்ரோட்டீனும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாடி பில்டிங், நம்ம உடம்புல வந்து எப்படியும் ஃபெட்டிக் ஆகி நாட்கள் இருக்கு, நம்ம இது ஆகும்போது அழிஞ்சிட்டு இருக்கோம் செல்களை வந்து ஒவ்வொரு நாளும். நம்ம போன வருஷம் இருந்த உடம்பு இப்போ கிடையாது, சொல்லப்போனால் எல்லாம் ஸ்கின்ல இருந்து ஈவன் எலும்பு வரைக்கும் செல்ஸ் நிறைய வந்து வந்து அதுக்குடைய லைஃப் சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கும், புது செல்ஸ் தான் வந்திருக்கும். நம்ம இப்போ பார்க்கறதுக்கு வயசான மாதிரி கொஞ்சம் மாறிட்டு வந்தாலும் ஈவன் ஒரு வருஷத்துக்குள்ளேயே 6 மாதத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட உடம்புல உள்ள அத்தனை செல்ஸும் புது செல்ஸ் ஆகிடுது நம்ம உடம்புல. ஸோ அதை பில்டு பண்ணுறதுக்கு இந்த பாடி பில்டிங் அண்டு அந்த கெட்டுப்போன செல்ஸை திரும்ப வர்றதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் இருக்கணும். அப்புறம் ஃபேட்டு, ஃபேட்டை வந்து நம்ம ரொம்ப மோசம், அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. பட் இட் இஸ் நாட் தட் பேட், அது ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது, அதுவும் நமக்கு தேவை தான். அதோடைய பிரயோஜனத்தை பற்றியும் நான் சொல்கிறேன். அதாவது நமக்கு எனர்ஜிக்கு குளுக்கோஸ் வேணும், அந்த குளுக்கோஸ் உள்ளே போகிறதுக்கு இன்சுலின் வேணும்லாம் பார்த்தோம். இன்னொரு ஆல்டர்னேட்டு இது, குளுக்கோஸே இல்லைன்னா நம்ம உடம்புல உள்ள ஃபேட் வந்து யூட்டிலைஸ் ஆகி அதுவும் எனர்ஜி கொடுக்கும். ஆக்சுவலாக ஃபேட்லேருந்து கிடைக்கிற எனர்ஜி வந்து நம்ம குளுக்கோஸ்லேருந்து கிடைக்கிறத விட அதிகம். 1 கிராம் குளுக்கோஸில் 4 கேலரி வருதுன்னா ஃபேட்லேருந்து 7-9 கேலரி வரும். ஸோ அப்போ கொஞ்சம் ஃபேட்லேயே நிறைய எனர்ஜி இருக்கும். அதனால தான் அந்த ஃபேட்டை குறைச்சி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் இப்படி யோசிச்சோம்னா அந்த ஃபேட்டு நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு இன்சுலின் தேவையில்லை. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ நம்ம எல்லாமே நமக்கு எனர்ஜிக்கு குளுக்கோஸாக தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஃபேட் இருந்தால் நல்லது, அளவு கம்மியாக இருக்கணும், அதுவும் நமக்கு எனர்ஜி தரும். இப்போ எனர்ஜியை வந்து நம்ம அளவில் கேலரிஸ்னு சொல்கிறோம். ஒரு நாளைக்கு 1600 கேலரி நமக்கு தேவை, நம்ம டே டு டே வேலை செய்கிறதுக்கு தேவைன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து எல்லாமே குளுக்கோஸாக இருக்கிறத விட இந்த ஃபேட்டையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா இந்த ஃபேட் ஜீரணமாகி அதில் வர்ற எனர்ஜிக்கு வந்து இன்சுலின் தேவையில்லை. ஸோ நம்ம இன்சுலின் யூசேஜ் குறையும், இன்சுலினுடைய அவசியம் குறையும். ஸோ அதனால் ஃபேட் கொஞ்சம் இருக்கணுங்கிறது தான் நல்லது. அதனால தான் என்னவோ நம்ம அந்த காலத்து டயட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கரெக்டாக தான் வச்சுருந்துருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வந்து கட்டாயமாக சாப்பாடில் நெய் சேர்த்துப்பாங்க இல்லையா. இப்போல்லாம் ரொம்ப டயட்டுன்னு சொல்லி நெய் பக்கத்துலேயே வரக்கூடாது, ஃபேட் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட்லாம் இருந்தது. பட்டு நம்ம முன்னோர்கள் பண்ணதில் அர்த்தம் இருக்குது. ஓரளவுக்கு ஃபேட் சேர்ந்தா தான் வெண்ணையும் நெய்யும் சேர்ந்து, அது மாதிரி அனிமல் ஃபேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெஜிடேரியன் ஃபேட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சேர்ந்தா இது. ஆனால் மொத்த கேலரி கூடிடக்கூடாது. நம்ம 1600 கேலரி ஒரு நாளைக்கு வரணும்னா எந்தெந்த ஃபுட்டில் எவ்வளோ கேலரிங்கிறதெல்லாம் நீங்கள் வேறு இதில் பார்த்துக்கிடலாம். அதில் இந்த குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டாக அந்த மாவுச்சத்துலேருந்து வர்றது கொஞ்சமும் ஃபேட்லேருந்தும் கொஞ்சம் வந்ததுன்னா நம்மளுடைய இன்சுலின் தேவை குறையும்.
இதை தவிர அஃப்கோர்ஸ் வைட்டமின்ஸ் இருக்கணும், மற்ற மினரல்ஸ் கால்சியம் இதெல்லாம் இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ சமீபத்தில் வந்து பேலியோ டயட்டுன்னு சொல்லி ஒரேடியாக ப்ரோட்டீனை சாப்பிட்றவங்க இருக்காங்க, அதுவும் கரெக்ட் கிடையாது. அது பேலியோன்னா அந்த காலத்தில் ஆதி மனிதன் சாப்பிட்ட சாப்பாடுன்னு நினச்சி இதை சொல்கிறாங்க. பட் கட்டாயமாக கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அவசியம் இருக்கணும், ப்ரோட்டீனை கொஞ்சம் கூட்டணும், ஃபேட்டையும் சேர்த்துக்கிடணும், அப்படி தான் கொண்டு வரணும். அதாவது இப்போ மாவுச்சத்து ஆகாரத்தை குறைக்கணும், மற்றதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக ஒரேடியாக ப்ரோட்டீனை சாப்பிட்றது தப்பு. ஸோ அப்புறம் இந்த அளவுகளை நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கு சிம்பிளாக எல்லாருக்கும் சொல்கிறது, ஒன்று நம்ம முழு வயிறு சாப்பிடக்கூடாது, அரை வயிறு சாப்பிடணும், ஒரு கால் வயிறு தண்ணி குடிக்கணும், கால் வயிறு காலியாக போடணும்னு ஒரு குத்துமதிப்பாக சொல்லுவாங்களே, அது ஓரளவு கரெக்டு தான். ஸோ நம்ம இன்னொரு தோசை சாப்பிடலாம்னு நினைக்கும் போது நிப்பாட்டிக்கிறது நல்லது. அதை முழுசாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அந்த மீதியையும் ஃபில்அப் பண்ணாமல் அதை பாதியாக விட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வயிற்றை எம்டியாக வைக்கிறது நல்ல ஐடியா. இதை இதுக்கு ஒரு மெத்தடு வந்து அவசர அவசரமாக சாப்பிட்டோம்னா, சரி நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம மூளைக்கு போய் சாப்பிட்டது போதும் அப்படின்னு போய் சொல்கிறதுக்கு இந்த மெசஞ்சர்ஸ் போய் மூளைக்கு சொல்லணும், சட்டைட்டின்னு சொல்லுவோம், சாப்பாடு திருப்தி ஆனது. இது போய் சொல்கிறதுக்கு ஒரு டைம் லேக் இருக்குது, கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் வந்து நீங்கள் அவுக்கபுக்குன்னு லவக்கு லவக்குன்னு அவசரமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த டைம் போய் சொல்கிறதுக்குள்ளே நிறையா சாப்பிடுவோம். அதனால் சாப்பிடும்போது நல்ல மென்று மெதுவாக நேரம் எடுத்து சாப்பிட்றது நல்லது. சாப்பிடும்போது எதையாவது நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டோம்னா இந்த சாப்பாடு வேகமாக போயிடும். அப்போது இந்த சட்டைட்டி போதுங்கிற திருப்தி மூளை சொல்கிறதுக்குள்ளே நம்ம அந்த அளவை தாண்டிடுவோம். ஸோ அது ஒரு மெத்தடு. ஸோ ஸ்லோவாக சாப்பிடுங்க, நல்லா சவைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா சவைச்சு சாப்பிடும்போது நம்ம செலைவாகவும் இதையும் நல்ல வாயிலேயே கிரைண்ட் பண்ணும்போதே பாதி டைஜஷன் ஆரம்பிச்சிடும். அந்த பாதி டைஜஷன் ஆரம்பிக்கும் போதே அதில் வர்ற ரிலீஸ் ஆகிற குளுக்கோஸ் வந்து ரத்தத்துக்கு போய் மூளைக்கு டக்குன்னு போயிடும். மூளைக்கு போனோடனே அதுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ உள்ளே வர ஆரம்பிச்சுட்டு நம்ம இனி பசியை அடக்கிடுவோம்னு சொல்லும். ஸோ அதுக்காக தான் மெதுவாக மென்று மெதுவாக டைம் எடுத்து சாப்பிட்ணுங்கிறது. பிறகு அரை வயிறு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கால் வயிறு சாப்பிடும்போது தண்ணி கொடுக்காதீங்கன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, அது என்னமோ எனக்கு ரொம்ப இதாக நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றது நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன், ஏன்னா சாப்பாடு அளவை குறைக்கிறதுக்கு. அப்புறம் சாப்பாடு தன்மையில் வந்து நம்ம மெயினாக சாப்பிட்ற ஆகாரம் பாதி பிளேட்டு தான் இருக்கணும். ஒரு பிளேட்டில் பாதி பிளேட்டு தான் நம்ம சாதமோ அல்லது சப்பாத்தியோ அல்லது அந்த சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டு, மீதி பாதியில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் இருக்கணும், பழங்களும் வெஜிடபிள்ஸும் இருக்கணும். இது நம்ம கல்ச்சரில் வந்து இந்த வெஜிடபிள்ஸு வெஜிடேரியன்ஸ் இருக்கிறோம் நிறையா, பட் இருந்தாலும் இந்த வெஜிடபிள் அளவு நிறையா சாப்பிட்றது கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லணும். இப்போ வெள்ளக்காரங்க கூட சாலட்ஸுன்னு சொல்லி அதை தான் நிறையா தட்டு நிறையா சாப்பிடுவான், இதுகளை கொஞ்சம் குறைச்சிருப்பான். ப்ரோட்டீன் அவன் நிறையா சாப்பிடுவான். நம்ம ஆகாரத்தில் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும், மெஜாரிட்டி வந்து இந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸை கொஞ்சம் மாற்றணும். ஸோ கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு ப்ரோட்டீனை கொஞ்சம் கூட்டணும். ப்ரோட்டீன் எதுலேருந்து வருதுன்னா வெஜிடேரியனில் வந்து பல்சஸ்லேருந்து வருது, பயிர்கள் பருப்புகள் அந்த வேரியஸ் கடலைகள்லேருந்து ப்ரோட்டீன் இருக்குது. நான் வெஜிடேரியனுக்கு அவங்க சாப்பிட்ற முட்டை மீன் இறைச்சி அதுகளில் வரும். ஸோ இந்த ப்ரோட்டீன் கொஞ்சம் இருக்கணும். அப்புறம் ஃபேட்டும் கொஞ்சம் சேரணும். நான் சொன்ன மாதிரி ஃபேட்ஸு வந்து அது நமக்கு எனர்ஜி, ப்ரோட்டீன் வந்து எனர்ஜி கொடுக்காது, அது பாடி பில்டிங்க்கு தான். ஆனால் இந்த கொழுப்பு சத்து வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் பட்டரோ அல்லது நெய்லையோ வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவு சாதத்தில் உள்ள அளவுக்கு அதில் ஃபேட் வந்துடும், எனர்ஜி வந்துடும். நீங்கள் அந்த ஃபேட்டும் ப்ரோட்டீனும் கொஞ்சம் கூட சேர்க்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா ஈஸியாக நமக்கு அந்த சட்டைட்டி வந்துடும். அந்த இது ரொம்ப நேரம் அந்த நமக்கு பசி எடுக்காமல் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா காலையில் புறப்படும் போது இடியாப்பமோ அல்லது இட்லியோ சாப்பிட்டுட்டு புறப்பட்டிங்கன்னா, அதாவது கார்போஹைட்ரேட் வெறும் அரிசியில் செஞ்ச ஐட்டங்களாக சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா, காலைல 8-9 மணிக்கு சாப்பிட்டு வேலைக்கு போனீங்கன்னா 11 மணிக்கே நல்லா பசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அந்த கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது என்னென்னா நமக்கு அளவு நிறையா சாப்பிட சொல்லும், அந்த திருப்தி உடனே வராது. ஸோ அப்போ நம்ம வயிறுடைய அளவு பெருசாகும்.
ஸோ அதோடைய கெப்பாசிட்டி கூடும். ஸோ வயிறு கெப்பாசிட்டி கூடும், பட் அதில் அது சீக்கிரமாக ஜீரணிச்சிரும். 11 மணிக்கு 12 மணிக்குள்ளேயே பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ லஞ்சை சீக்கிரம் சாப்பிட சொல்லும், நிறையா சாப்பிட சொல்லும், இப்படியே அந்த சைக்கிள் போகும். அதனால் அந்த கார்போஹைட்ரேட்டை குறைச்சி அதில் ஃபேட்டும் ப்ரோட்டீனும் சேர்த்திங்கன்னா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்ப நேரமும் பசி எடுக்காது, செட்டைட்டி இருக்கும். ஸோ அது ஒரு ட்ரிக்கு வச்சுக்கலாம். அண்டு பால் ஐட்டங்களில் கட்டாயமாக சேர்க்கணும், அதுவும் பெண்கள் வந்து கட்டாயமாக இது சேர்க்கணும். சுகருக்காக இல்லாட்டியும் பெண்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்து வந்து குறைவாக இருக்கும், குறிப்பாக அவங்க வெளியே வெயிலில் போகமாட்டாங்க. ஸோ வைட்டமின் டி கம்மியாக இருக்கும், பிறகு வயசானவங்களுக்கு ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால போன்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும். அதனால் இது பால் அவசியமாக எல்லாரும் சேர்க்கணும். பால் எனக்கு ஒத்துக்கிடாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, அது ரொம்ப அபூர்வம், அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு, மற்றபடி எல்லாரும் சேர்க்கறது நல்லது. ஸோ நம்ம அளவை குறைக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடணும், அப்புறம் பாதி வயிறு சாப்பிட்டு கொஞ்சம் இந்த காலியாக வைக்கணும், தண்ணி நல்லா குடிச்சிக்கலாம். அந்த சாப்பாட்லேயும் பாதி அளவு மெயின் ஃபுட்டும் மீதி பாதி வந்து வெஜிடபிளும் ஃப்ரூட்டும் சேர்க்கணும். இதில் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஃப்ரூட்டுன்னா இனிப்பு வந்துடுது, ஸோ அப்போ அவங்க கண்ணை மூடிக்கிட்டு நிறையா சாப்பிட்றது தப்பு. ஆனால் அதை கூட்டணும்னு நினச்சா நம்ம மெயின் ஸ்டேபிள் ஃபுட்டை நம்ம சாதத்தையோ இல்லை சப்பாத்தி வீட்டையோ குறைக்கணும். அப்புறம் சுகர் வந்தோடனே மொதல் அட்வைஸ் என்ன பண்ணுவாங்க, அரிசி சாப்பிடாத, கோதுமை செய்கிறங்கம்பாங்க. அதுவும் கரெக்ட் இல்லை, ஏன்னா கோதுமையும் கார்போஹைட்ரேட் தான், ஈக்குவல் தான் ஆக்சுவலாக, அதே அளவு இருக்குது. ஒன்லி திங், அது வந்து உடனே ரத்தத்துக்கு போகாது, கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸோ நீங்கள் சாதத்துக்கு பதிலாக சப்பாத்தியை நிறையா சாப்பிட்டீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் இருக்காது தான். ஸோ இந்த மாதிரி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும், இருக்கிற வீட்டில் அவைலபிள் திங்ஸையே நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இதுக்காக நம்ம நம்மளோட ஊரில் இல்லாத பழக்கம் இல்லாத ஓட்ஸ் வாங்கி குடிக்கணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை, அவெல்லாம் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ஓட்ஸ்லேயும் அதுவும் கார்போஹைட்ரேட் தான் அதில் நிறையா இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட்டில் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அது சீரியல்ஸாக, இப்போ வீட்டுன்னா அது ஹோல் வீட்டாக இருக்கணும். அதனால்தான் இப்போ ப்ரெட்டு சாப்பிட்டா கூட நம்ம வீட் ப்ரெட்டுங்கிறோம், சுகர் ஃப்ரீ வீட் ப்ரெட்டுங்கிறோம். அது மாதிரி அரிசி சாப்பிட்டாலும் அதில் இப்போ எல்லோரும் அந்த நல்ல ஒயிட்டாக நல்ல பாலிஷ்டு சின்ன பொடி அரிசி சாப்பிட்றது வழக்கமாகிட்டு, ஈவன் கிராமங்களில் கூட இப்போ அதைத்தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. அதில் கொஞ்சம் லேசாக தீட்டின அரிசி, ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது இருந்தால் நல்லது. பிறகு எல்லா அரிசியிலையுமே சுகர் இருக்குது, பட் அதோடைய அதில் உள்ள குளுக்கோஸ் கண்டென்ட்டும் அது உடனே ரத்தத்துக்கு போகிற தன்மையும் குறைவாக இருக்கிற இதாக இருக்கணும். அதில் தான் இந்த ஹோல் வீட்டு, இந்த ப்ரௌன் அரிசி, இதெல்லாம் பரு அரிசி, இதெல்லாம் பெட்டர். அப்புறம் இந்த ராகி, கேழ்வரகு, இந்த மாதிரி ஐட்டங்களும் கொஞ்சம்னா அது சொன்ன மாதிரி உடனே குளுக்கோஸ் வராததுனால நமக்கு பசி அடங்கும், ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். அப்புறம் பல்சஸ், பல்சஸ்னால் நம்ம பயிர் வகைகள், நமக்கு வேறு நம்ம ஊர்லேயே எல்லாம் இருக்குது எல்லா பயிர்களும், அதையும் தினம் சாப்பிட்டுட்டு போனாலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு கப் பால், கொஞ்சம் ஒரு பயிரை அவிச்சு வச்சுட்டு ஒரு எக்கு, இப்படி சாப்பிட்டுட்டு கிளம்புனீங்கன்னா மத்தியானம் ரொம்ப நேரம் பசி எடுக்காது, போதிய எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கணும். அப்புறம் கட்டாயமாக அந்த காய்கறி பழங்கள் சாப்பிட்றதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஃபைபர். ஃபைபர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் மனுஷன் வந்து மீட் சாப்பிட்டா வெறும் காய்கறி, இது கீரைகள், இதெல்லாம் தானே இலைகள் தான் சாப்பிடும்போது இந்த ஃபைபர் சத்து, ஃபைபர் சத்து நல்லா இருந்தால் தான் ஒன்று நம்ம அந்த வயிறு நிறைய நிறைஞ்ச தன்மை கிடைக்கும், ரெண்டாவது டைஜஷன் ஆகி நம்மளுடைய மோஷன் ஃப்ரீயாக போகும். அதை தவிர இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைபர் குறையாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த பெருங்குடல்லாம் அந்த மல அளவு குறைஞ்சே இருக்கும், டைட்டாகும், இப்படி உள்ளவங்களுக்கு கேன்சர் வரலான்னு கூட இருக்குது. ஸோ ஃபைபர் நிறையா இருக்கிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது மாதிரி குளுக்கோஸையும் உடனே இந்த ஃபைபர் வந்து ரத்தத்தில் போக வைக்காது, இந்த ஃபைபர் அந்த குளுக்கோஸை கொஞ்சத்தை சேர்த்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் ஃபைபர் சேர்க்கணும், காய்கறி கீரைகள் கட்டாயமாக சேர்க்கணும். ரைட்டோ. அப்புறம் இந்த
குயிக்காக சுகர் கூட்டுற ஐட்டங்கள் என்ன பார்த்தா எல்லாம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, சுகர் ஒயிட் சுகர் சேர்க்கறது, இது எல்லாம் ஹனி. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், சர்க்கரை வியாதிக்காரங்க சுகரை குறைங்கன்னா உடனே இதை ஆரம்பிச்சிருவாங்க, நான் கருப்பட்டி சேர்க்கலாமா, வெல்லம் சாப்பிட்டா ஒன்றும் இல்லையே, ஹனி சாப்பிட்டா ஒன்றும் இல்லையே, இல் அப்படி கிடையாது, எல்லாமே இனிப்பு தான், அளவுகள் தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் சுகர் கணக்கில் தான் சேர்க்கணும், அதெல்லாம் உடனே குளுக்கோஸாக மாறி உள்ளே போகக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஸோ பேக்கரி ஐட்டம்ஸை இது பண்ணணும். அது மாதிரி மைதா, மைதா மாவு, அரிசி மாவு, இது எல்லாமே உடனே இதாகிடும், குளுக்கோஸாக மாறிடும். ஸோ இதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கிடணும். அப்புறம் இப்போ ஃபேஷன் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு, இதெல்லாம் நீங்கள் நம்ம கணக்கே வைக்கிறது இல்லை ஆகாரத்தில். காலையில் சாப்பிடுவாங்க, மத்தியானம் கரெக்டாக சாப்பிடுவாங்க, இடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்ருவாங்க, அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சர். இந்த டின்டு ஃபுட்ஸில் எல்லாம் உப்பு நிறையா இருக்கும், கொழுப்பு நிறையா இருக்கும், அதில் ப்ரிசர்வேட்டிவ்னு எதையாவது சேர்ப்பாங்க. ஸோ அது இப்போ இந்த சிறுவர்களும் இந்த டிவியை பார்த்து படங்களை பார்த்து இந்த டின்டு ஃபுட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் நம்ம ஊர்லேயும் வந்துக்கிட்டு இருக்கு, அதை மாற்றணும். அப்புறம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத தவிர்க்கணும். இதில் அந்த எண்ணெயில் முங்கி பண்ணுறது, எதை டீப் ஃப்ரை பண்ணுறது போல் எல்லாமே அவியல் மாதிரி பண்ணுறது நல்லது. அந்த அதில் இன்னொரு சைடு எஃபெக்ட் என்னென்னா, அந்த டீப் ஃப்ரை பண்ணுற எண்ணெயை நிறைய வீடுகளில் ரீயூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்புறம் பொறிச்சா அதே எண்ணெயில் தான் நாளைக்கும் வேறு ஏதாவது பொறிப்பாங்க, அதுதான் மோசம். அதில் தான் அதில் இருக்கிற ஃபேட் வந்து, ஃபேட்டி ஆசிட் வந்து முதல்ல வந்து அன்சேச்சுரேட்டடாக இருக்கும். அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடுங்கிறது ஃபேட்டி சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடோட பெட்டர். அப்போது அந்த எண்ணெயெல்லாம் ரீயூஸ் பண்ணும்போது அது நல்ல சூடு பண்ணி பண்ணுற இது வந்து எல்லாமே சேச்சுரேட் ஆகிடும், அது மோசம். அதுலேயும் இந்த ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு ஒன்று இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே மோசங்கிறான் இப்போ. அது வந்து இந்த ரீயூஸ் ஆஃப் ஆயிலு, ரெண்டாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில், ஏன்னா மெக்டோனல்ஸ் அது இது, அல்ல நம்ம ஊர்லேயும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பயனலமாக வைக்கிறாங்க. ஸோ இதுகளை தவிர்க்கணும். இது நான் சொல்கிறது ஈஸி, பட் சிறுவர்கள்லேயும் யங்ஸ்டர்ஸ்ட்டை இதை தவிர்க்க சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பக்கம் பயங்கர ஆடும் அதுவும் பம்பாட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நான் டயட்டை பற்றி சொல்கிறது சுகர் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, நான் சாதாரணவங்களும் இந்த அட்வைஸை எடுத்துக்கிடணும். அண்ட் இந்த சேஞ்சஸ் எல்லாமே 40 வயசு 50 வயசுக்கு பிறகு ஆரம்பித்து பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கணும். நிறைய விஷயங்கள் டேஸ்ட் வந்து நம்மளாக கற்றுக்கிறது தான், நம்ம நாக்குடைய இது வந்து தன்மையே வந்து குறைஞ்சி உப்பு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு, அது மாதிரி இனிப்பு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு நம்ம நாக்கில் உள்ள அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய அளவுகள் மாறும். கொஞ்சம் உப்பையே உப்பாக காமிக்கக்கூடிய தன்மை வந்துடும், இனிப்பே சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் இனிப்புமே இனிப்பாக தெரியக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ அப்படி நம்ம உடம்ப பழக்கணும்னா சின்ன வயசுலே இதை ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய கிட்னி பேஷண்ட்ஸை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்கள வந்து வியாதியோடு இருக்கும்போது உப்பில்லாமல் சாப்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க, பிறகு அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்லிடுவோம். அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், ஆனால் அவங்களால உப்பு போடவே முடியாது, கொஞ்சம் உப்பு போட்டாலே என்னால் உப்பாக இருக்குது வாந்தி வருதுன்னு கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எதுக்காகனா நம்ம டேஸ்ட் பட்ஸ் தேவை, நம்ம உடம்புல எல்லா மெக்கானிசமும் அப்படி தான், எதை யூஸ் பண்ணுறோமோ அது ரொம்ப உற்பத்தி ஆகும், எது தேவை கம்மியாக இருந்ததுன்னா இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கு உடம்பு பேலன்ஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி இந்த டேஸ்ட் பட்ஸு உப்பையும் சுகரையும் குறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு அந்த அது நிறையா டேஸ்ட் பட்ஸ் வந்து கொஞ்சம் உப்பையே நல்லா உப்பாக காமிக்கிற மாதிரி சென்சிட்டிவ் ஆகிடும். ஸோ இந்த பழக்கங்கள் நம்ம பழக்கிறது தான், இப்போ வெள்ளக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம போடுற உப்பை விட குறைச்சி தான் உப்பு சாப்பிட்றோம், ஆனால் அவன் டேஸ்ட்டாக தான் நல்லா என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்றான். ஸோ நம்மளை பழக்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கணும். நம்ம இந்த கொழுப்பு அடைப்பு, ஹார்ட் அட்டாக்குக்கு கொலஸ்ட்ரால், ரத்த குழாய் அடைப்புன்னெலாம் பேசுகிறோம். இது வந்து எல்லோரும் இதை பற்றி பேசுகிறது 40-50 வயசை தாண்டின பிறகு, ஆனால் நிறைய நேரங்களில் சின்ன வயசில் வேறு இப்போ அந்த ஆர்மி வாரில் இறந்தவங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஆட்டோப்சி பண்ணி பார்க்கும்போது என்ன கவனிச்சிருக்காங்கன்னா, 10 வயசுலேருந்தே கொழுப்பு சத்து வந்து ரத்த குழாயை அடைக்க ஆரம்பிச்சிருதான். 20 வயசுலலாம் சில பேருக்கு தாறுமாறாக கொழுப்பு அடைச்சிருக்கு. ஸோ அப்போ அர்த்தம் என்னென்னா, நம்ம இந்த ப்ரிவென்ஷன் எல்லாம் வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம பிள்ளைங்களை பழக்கிறது தான் இதில் கொஞ்சம் முக்கியமானது. நல்லா சாப்பிடணுன்னு நம்ம நூடுல்ஸ் போட்டு கொடுக்குறது அது இதுன்னு அவங்கள
கேட்குறத கொடுக்கறது வந்து அவ்வளவு நல்ல உத்தி இல்லை. இதை பெரியவங்க மனசில் வச்சுக்கிடணும். இப்போ ஆக்சுவலாக வெளிநாடுகள்லாம் வந்து அந்த பேக்கேஜ் இதுலலாம் இவ்வளோ உப்பு இருக்குது, இவ்வளோ கொழுப்பு இருக்குன்னெலாம் போட சொல்கிறான். நம்ம ஊர்லேயும் போடுறாங்க, அதை யாரும் நம்ம கவனிக்கிறதில்ல. அதெல்லாம் பார்த்து வாங்கிறது நல்லது. இப்போ நான் இந்த கேலரி இன்டேக்கு இதெல்லாம் யோசித்தோம்னா, நீங்கள் இப்போ சாதாரணமாக இந்த கெச்சப்னு சொல்லி டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்கல்ல, அதுலேயே பார்த்தா அதுக்கு ஒன்றும் ரொம்ப இனிப்பாக இருக்காது. பட் ஒரு டீ டேபிள் ஸ்பூன் கெச்சப்பில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சுகர் அளவு இருக்கும். அது மாதிரி கொக்கோ கோலாலாம் எடுத்துக்கிட்டா அதில் ஒரு பாட்டிலில் வந்து கிட்டத்தட்ட நிறையா இருக்கும். நம்ம அதை சாப்பாடு கணக்கிலே சேர்க்க மாட்டோம். ஸோ இந்த பழக்கங்கள் எல்லாம் இது பண்ணணும். இது சுகர் இல்லாதவங்களும் இதை எடுத்துக்கணும். பிறகு எது கரெக்டு தப்பு, எந்த ஆகாரம் நல்லது கெடுதல்லாம் நம்ம யோசித்து ஒவ்வொரு நேரமும் டாக்டருங்களும் ரிசர்ச்சர்ஸும் புதுசு புதுசாக சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். ஒரு நேரம் இது நல்லதுங்கிறத அப்புறம் இல்லைங்கிறான். அது மாதிரி என்ன என்ன நம்ம சாப்பிட்ணுங்கிறதே இன்னும் முடிவாக யாரும் சொல்லலை. முன்னாடி தேங்காய் எண்ணெயே தொடக்கூடாதுனாங்க, நெய்யே தொடக்கூடாதுனாங்க, இப்போ சாப்பிடுங்கிறான். சூரியகாந்தி எண்ணெய் தான் பெஸ்ட்டுனாங்க, இப்போ அதை பேச்சை காணும். ஸோ அந்த மாதிரி இதுவே இன்னும் டிசைட் பண்ணலை, மாறிக்கிட்டே இருக்குது. பட் மொத்தத்தில் பார்த்தோம்னா பண்டைய காலத்தில் நம்ம பெரியவர்கள் ஆதி மனிதன் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தான்னு பார்த்தா அது இப்போ கொஞ்சம் அதை ஒத்து போகிறது நல்லது. ஏன்னா சி நம்ம எவல்யூஷன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சின்ன ஒரு செல்லுலேருந்து உருவாகி அது அனிமல்ஸ் ஆகி இதாகி பெரிய பூச்சி ஆகி இதாகி மனுஷ குரங்காகி மனுஷனாக வரான்ல, இந்த ஜெனட்டிக்காக எவல்யூஷன் வந்தது இல்லை. இது ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்து அது மாறும்போது நம்ம உடம்புல உள்ள ஜீன்ஸ் மாறி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. சரி, மொதல் ஆரம்பத்தில் வந்து கடலுக்குள்ளே தான் உற்பத்தி ஆச்சு உயிர், உப்பு தண்ணியில். அந்த உயிர்கள் வந்து ஒரு செல்லுலேருந்து அப்படி சின்ன குட்டி மீனாகி அது அப்புறம் ஆறு ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்தது, லேண்டுக்கு. ஸோ அங்கே உப்பு தண்ணியில் உள்ளது ஃப்ரெஷ் வாட்டரில் உப்பிலா தண்ணியில் வாழ்கிறதுக்கு நிறைய மாறுதல் தேவை. ஸோ அதுக்கு ஜீன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிச்சு. அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறது தரைக்கு வந்தது, தவளை மாதிரி தண்ணிக்குள்ளேயும் இருக்கும் வெளியும் வரும். ஸோ அப்போ அதை சர்வை பண்ணுறதுக்கு வெளியே வந்த உடனே அதுக்கு தண்ணி தேவை. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தண்ணி அபண்டண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உறுப்புகளை மாற்றிச்சு, நம்ம ஜீன்ஸ் மாதிரி கிட்னியை மாற்றி தண்ணி கொஞ்சம் தண்ணியிலேயே வாழ்கிற மாதிரி. அப்புறம் அவன் அப்படி பறக்க ஆரம்பிச்சுது. பேர்ட்ஸு சில இதெல்லாம் டெசர்ட்டுக்கு போச்சு. இப்போ டெசர்ட்டில் உள்ள அனிமல்ஸ்லாம் பார்த்தோம்னா அதுக்கு தண்ணி இல்லாமலே அதால் சர்வை பண்ண முடியும். ஏன்னா எப்படின்னா அந்த ஜீன்ஸ் அப்படி மாறிடும். பட் இதில் என்னன்னா நம்ம சொல்கிறோம் ஜீன்ஸ் மாறி அதுக்கு அடாப்ட் ஆகிடுதுன்னு. பட் இந்த மாற்றங்கள் வந்து வருஷங்களில் நடக்கிறது இல்லை, பில்லியன்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கிறதுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம உடம்புல உள்ள ஜீன்ஸ் வந்து இன்னும் நம்ம ஆதி மனிதன் ஜீன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இன்னும் இந்த இவ்வளோ ஆயிரம் வருஷங்கள் ஆகியும் நம்ம மாறலை. ஸோ அவன் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஜீன்ஸ் இருக்குது. நமக்கு அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தியும் அதை யூட்டிலைஸ் பண்ணுற தன்மையும் வந்து அந்த ஜீன்ஸ் தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான், அப்போ பன்னி அண்ட் இதுகளுக்குள்ள ஜீன்ஸுக்கும் குரங்குக்குள்ள ஜீன்ஸுக்கும் நமக்கும் வித்தியாசமே லெஸ் தென் 1% தான். அப்படி இருக்கும்போது ஆதி மனிதனுக்கும் நமக்கும் ஜீன்ஸ்லாம் இன்னும் ரொம்ப மாறலை. ஸோ இப்போ ஆனால் நம்ம வாழ்க்கை முறை வந்து ரொம்ப வேகமாக மாறி இருக்கு. அவன் சாப்பிட்டது என்ன, நம்ம சாப்பிட்டது என்ன, அவன் இருந்த லைஃப் ஸ்டைல் என்ன, அவன் தினம் ஓடி ஓடி போய் வேட்டையாடுறது அதுன்னு இருந்தான். பிறகு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சப்போ தான் ஒரு இடத்துல உட்கார ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள்ஸ் வந்தது அது இதுன்னு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி வாழ்க்கை முறை வந்து ரொம்ப மாறிட்டு 1000-2000 வருஷத்துக்குள்ளே அதுலேயும் லாஸ்ட்டு 100 இயர்ஸ் ஆர் 50 இயர்ஸ்க்குள்ளே ரொம்ப மாற்றம், நம்ம ஆகார முறையெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீன்ஸ்லாம் மாறாது. இன்னும் ஒரு 1000, 10000, 20000, 1 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுக்கும் கண்டதையும் சாப்பிட்றதுக்கும் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலுக்கும் மாறுமா இருக்கும். நம்ம இப்போ மனுஷனாக இருப்போமா கொஞ்சம் மாறி இருப்போமா தெரியாது. பட் இப்போதைக்கு நம்ம ஜீன்ஸ் வந்து ஆதி மனிதன் சாப்பிட்டது படி தான். அதனால் உங்களுக்கு எப்போவாவது ஆகாரத்தில் டவுட் வந்ததுன்னா நம்ம பாட்டி தாத்தா என்ன சாப்பிட்டாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, அதுவும் நம்ம ஊர்களிலே கிடைக்கிற பொருள்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஜீன்ஸ் இருக்கும். ஸோ லோக்கலி அவைலபிள் இது இல்லாத விஷயங்களை ஓட்ஸு அது மாதிரி சொல்கிறேன், வெள்ளக்காரன் சொல்கிறத எல்லாம் நல்லதுன்னு எடுக்கிறதும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது.
அப்புறம் அந்த பின்னோக்கி போகும்போது பார்த்தா உப்பு உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதி மனிதனுக்கு உப்பே தெரியாது. உப்பு வந்து நேச்சுரலில் கிடையாது, அவன் கடல்லேருந்து பிரித்து எடுத்தது தான் உப்பு. ஸோ ஆதி மனிதன் வந்து அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிட்டான், காய்கறிகள் சாப்பிட்டான், இலைகள் சாப்பிட்டான், அதில் வந்து அதில் சால்ட் இருக்கும் கொஞ்சம், அந்த சால்ட்டு தான் உண்டு, அவன் உப்பு போட்டு சாப்பிடலை. ஸோ உப்பு கண்டுபிடிச்சதே இப்போ சில ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ நம்ம இந்த உப்பு எடுக்கிறது வந்து பெரிய மாற்றம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும். ஸோ அது மனசில் வச்சுக்கிடணும். சால்ட்டு வந்து நம்ம இப்போ சாப்பிட்றது தினம் 10 கிராம்கிட்ட சாப்பிட்றோம், ஆனால் நம்ம தேவை வந்து 3 கிராம் 4 கிராம் தான் சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி மாற்ற போகிறோன்னு தெரியல, பழகிட்டோம். இந்த உப்பு போடுறதுனால ப்ரெஷர் வரும்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் மட்டும் இல்லை, கொழுப்பு அடைப்பு, ஹார்ட் அட்டாக்கு, எல்லா வியாதிக்குமே இப்போ மூல காரணம் நம்ம அந்த உப்பு சாப்பிட ஆரம்பித்த பிறகுதான் சொல்கிறாங்க. ஆதி மனிதனுக்கு இல்லாத வியாதிகள் நிறைய இப்போ வந்திருக்கிறது, மெட்டபாலிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், ஈவன் சுகர். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம இந்த நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட அந்த மாறுதல்கள். முன்னாடி வந்து இப்போ உப்புன்னா சோடியம் உப்பு, முன்னாடி வந்து பொட்டாசியம் தான் நிறையா சாப்பிட்டான். எப்படின்னா இறைச்சியில் பொட்டாசியம் தான் இருக்கும், இலைகளில் கீரைகளில் பொட்டாசியம் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பொட்டாசியம் எடுக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு, எல்லாம் சோடியம் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம நமக்கு எது நல்லதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பின்னோக்கி செல்றது நல்லது. அதே மாதிரி ஃபேட்லேயும் அவன் சாப்பிட்டதுக்கும் நம்ம சாப்பிட்டதுக்கும் வித்தியாசம். அவன் சாப்பிட்டது இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு, நம்ம இப்போ சாப்பிட்றது சேச்சுரேட்டடு டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு இருக்கிறதுலே மோசமானதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுகளெல்லாம் சிந்திக்கும் போது நம்ம கொஞ்சம் பழமையை நோக்கி போகிறது நல்லது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறது காமனாக நிறைய பேர் கேட்பாங்க, எவ்வளோ தண்ணி குடிக்கணும், நிறையா குடிக்கணுமா, கொஞ்சம் குடிக்கணுமா, ஒரே நேரத்தில் குடிக்கணுமா, எந்திரிச்ச உடனே நம்ம இது பண்ணிடலாமா, 4 லிட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. தண்ணி நிறையா குடிக்கிறது நல்லது தான், வியாதி இல்லாதவங்க குடிக்கிறது நல்லது, கிட்னிக்கும் நல்லதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்னி வியாதி வர்றதுக்கு முன்னாடி, இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சில பேர் கிட்னி வியாதி உள்ளவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு உங்கள் டாக்டர் சொன்ன அளவு எடுக்கிறது தான் குறைக்கணும். ஏன்னா கிட்னி வியாதியான பிறகு அதால் எக்ஸஸ் தண்ணியவோ உப்பு எதையுமே அதால் இது பண்ண முடியாது, அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. அந்த லிமிட்டை கனெக்ட் பண்ணி தான் இந்த டயட்டிஷியன்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க, அதுபடி சாப்பிட்றது நல்லது. பட் நார்மல் பர்சன்ஸ் வந்து தண்ணி நிறையா குடிச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டருக்குலேருந்து 3 லிட்டர் யூரின் வர்ற அளவுக்கு தண்ணி குடிக்கிறது நல்லது. ரத்தத்தை விட யூரின் வந்து டைல்யூட்டாக இருக்கணுங்கிற கணக்கு தான் சொல்கிறாங்க. அல்லது அந்த கிட்னி வந்து அதை சிரமப்பட்டு அந்த நீரை வெளியே போகாமல் அதுக்கு ஒர்க்கு ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் நிறைய காலையில் 4 லிட்டர் குடிக்கணுங்கிறதும் கரெக்ட் கிடையாது, பேலன்ஸ்டாக ஆனால் தண்ணி நிறையா குடிக்கிறது நல்லதுங்கிறது இப்போ உள்ள மாடர்ன் ரிசர்ச்சில் சொல்கிறான் கிட்னி வியாதியை தடுக்கிறதுக்கும். அப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு மெனக்கெட்டு ஜிம்முக்கு போகணும் அது இதுங்கிறது தான் அவசியம் இல்லை, அதுவும் இப்போ இந்த கொரோனா டைமில் எல்லாரும் அடைச்சி கிடக்கிற நேரத்தில் அதெல்லாம் கஷ்டம். பட் நம்ம டே டு டே லைஃப்லேயே வந்து நமக்கு எக்ஸசைஸ் வர்ற மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ண பண்ண சுகர் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், ப்ரெஷர் குறையும், மசில்ஸ் வரும். சரி, அந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு உறுப்பு வந்து மசில்ஸு. ஸோ நம்ம மசில்ஸ்லாம் குறைஞ்சி நோஞ்ச மாதிரி இருந்தோம்னா இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ அதனால தான் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க சக்கரை வியாதிக்காரங்களும், கொஞ்சம் இது பண்ணி மசில்ஸை கொஞ்சம் இது பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ரத்த குழாய்கள்லாம் கொஞ்சம் விரிவடையும், ப்ரெஷர் குறையும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், அது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான், மூடு நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப அவசியம், ஆக்டிவாக இருக்கணும். அதை வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, நான் எனக்கு டைம் இல்லை, அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்லி தள்ளி போடுறதுக்கு பதிலாக நம்ம டே டு டே லைஃப்லேயே இது பண்ணிக்கணும். அந்த சிம்பிள் விஷயங்கள், இந்த வெயிட்டை வச்சு தூக்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் 5 கிலோ வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 2 கிலோ வச்சு கூட கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம் கைக்கோ இதுக்கோ. அது மாதிரி நம்ம ஒர்க்லேயே கொஞ்சம் எக்ஸசைஸ் சேர்கிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ யோகா இருக்குது, யோகா நம்ம பழமையான இது, அது ஒரு ரொம்ப நல்ல இது. நீங்கள் ட்ரெட்மில்ல ஓடி அங்கே ஓடி பண்ணி நம்ம கொண்டு வர்ற அதே அளவு இதை யோகாலேயே கூட கொண்டு வந்துடலாம் ஒரு இடத்துல உட்காந்து. அதுவும் அதில் உள்ள மூச்சு பயிற்சிலாம் ரொம்ப பிரயோஜனம். அதுவும் இந்த யோகாவுக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, எல்லா ஜாயின்ஸையும் ஒரு
ஃப்ளெக்சிபிளாக வைக்கிறதுக்கு. சி, வயசு ஆக ஆக இம்மொபிலிட்டி யூசேஜ் குறையும் போது இந்த ஜாயின்ஸ் எல்லாம் துருப்பிடிச்சிடணும் வைங்களேன். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தினம் காலையில் அந்த யோகாவுக்கு முன்னாடி சொல்லித்தர்ற ப்ரிலிமினரி பண்ணிங்கன்னா சின்ன ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஓவர் ஆயில் பண்ணி விட்டுறணும் வைங்க. இப்போ அதுவும் குறிப்பாக ஷோல்டர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய வேலை செய்கிறோம்னு நினைப்பாங்க லேடிஸ் எல்லாம், ஆனால் தலைக்கு மேலே கையை தூக்கி பண்ணுற வேலைகள் ரொம்ப கம்மி இல்லையா. ஸோ அப்போ வந்து கைக்கு நிறைய வேலை கொடுக்குறேன்னு நினைப்பாங்க, ஆனால் ஷோல்டருக்கு வேலை இருக்காது, கையை தூக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், ஷோல்டர் வலி வந்து கையை தூக்க முடியாது, அப்புறம் இந்த சதெல்லாம் சூம்பி போகும், இதெல்லாம் ரொம்ப காமன் ப்ராப்ளம். அதனால் சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், அது டே டு டே லைஃப்லேயே எதையுமே, இப்போ ஒரு தண்ணி குடிக்கணும்னா தண்ணியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம்னா அதை போய் எடுத்து எடுத்து குடிக்கிற மாதிரி, டாய்லெட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர மாதிரி, நம்ம வேலைகளை நம்மளே செய்கிறது, இந்த மாதிரி பண்ணி கொண்டு வர்றது பெட்டர். ஏன்னா அதுவும் இப்போ வீட்டில் இருக்கும்போது, அப்புறம் நடக்கிறத இப்போ ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் பண்ணும்போது அது ஒரு ரூலாக வச்சுக்கலாம், உட்காந்து நான் ஃபோன் பேச மாட்டேன். இப்போ இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபோன்கள் அடிக்கடி வரும், எல்லோரும் குறைஞ்சது ஒரு 20-30 நிமிஷம் பேசுகிறாங்க. ஏன்னா வேறு நானும் பார்த்துட்டேன், அது பேஷண்ட்டாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், குறைஞ்சது 20 மினிட்ஸ் பீப்புள் டாக். ஏன்னா அவ்வளோ டைம் இருக்குது, வேறு என்ன செய்கிறேன்னு தெரியாமல். ஸோ அந்த டைமில் உட்காந்து படுத்து பேசுகிறதுக்கு போல நடக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நடந்தால் நடக்கிறதே தெரியாது, சுற்றி சுற்றி வாங்க ரூம்குள்ளேயே ஹால்குள்ளேயே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ ஒரு புது இது என்னென்னா உட்கார்ந்துருக்கிறது, சிட்டிங் இஸ் எ நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மோக்கிங் வந்து கெடுதல், ஹார்ட்டுக்கு நல்லதில்லை, லங்ஸுக்கு நல்லதில்லை, கேன்சர் வரும்னு நம்ம பெருசாக எல்லா இடங்களும் சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு ஈக்குவலண்டாக அது எவ்வளவு கெடுதல் உண்டு பண்ணுதோ அந்த அளவு வந்து உட்கார்ந்துருக்கிறது, சிட்டிங். இவ் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த காலத்தில் எல்லாருடைய வேலையும் உட்காந்து பண்ணுறதான் நான் சொல்கிறேனே தவிர, நானும் ஒரு நாளைக்கு மெஜாரிட்டியான டைம் சேரில் உட்காந்துட்டே இருக்கிறேன். அந்த சிட்டிங் இஸ் எ கிரேட் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறான், அதை குறைக்கிறதுக்கு பார்க்கணும். இப்போ சில ஆஃபீஸ்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சேர்களை எடுத்துடுறாங்களாம். ஐடி ஆஃபீஸில் கூட சேர் இல்லாமல் டேபிளை உயரமாக வச்சு நின்றுக்கிட்டே வேலை செய்கிறது. ஸோ நிற்கும்போது காலை அசைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இப்படி அங்கே போவாங்க இங்கே வருவாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதுவும் ஃப்யூச்சரில் இது ஒரு பெருசாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உட்காந்து வேலை செய்கிறவங்க இடையில ஒரு மணி நேரத்துக்கு எந்திரிச்சு கொஞ்சம் நடந்துட்டு வந்து உட்காரணும். உங்கள் ஃபர்னிச்சர்ஸே கொஞ்சம் டிசைனை மாற்றி உட்காந்துட்டு செய்கிற வேலையை நிறைய நின்றுக்கிட்டு செய்கிற மாதிரியோ அல்லது இடையில பிரேக் கொடுக்குற மாதிரியோ பண்ணுறது நல்லது. ஏன்னா இது இப்போ ஒரு மாடர்ன் திங்கிங், சிட்டிங் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்மோக்கிங். அப்புறம் ஐ திங்க் ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இப்போ இந்த பால்கனி வாக்கிங், ஸ்பாட் வாக்கிங், இதெல்லாம் நம்ம இப்போ இந்த கொரோனாவுக்காக ஏற்படுத்திக்கிட்ட மாறுதல். அந்த 8 போட்டு நடக்கிறது, அது ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த 8 போட்டு நடக்கிறது நல்ல ஐடியா தான். பட் அது 8 தான் போடணுமாங்கிறது எனக்கு தெரியல, அது அதுக்கு எதுவும் ஸ்பெஷலான எஃபெக்ட் இருக்குதுன்னு வாட்ஸ்அப்பில் நிலமோ வருது. பட் நடக்கணும், குறைவான இடத்துல 8 போடுறது இட் இஸ் காமன் சென்ஸ். அப்படியே சுற்றி சுற்றி ஒரே பக்கம் சுற்றுனீங்கன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் 8 போட்டால் ஒரு அந்த அந்த பேலன்சிங் உறுப்புகள் வந்து மாறி மாறி சுற்றுறதுனால இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக் இட் அ பாயிண்ட். அதுக்கப்புறம் அதான் அந்த எக்ஸசைஸ் பெரிய இடைஞ்சல் வந்து டைம் இல்லைன்னு சொல்லுவோம், ஒரு சோர்வு இருக்குமோ, மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் இல்லாத ஒரு காரணம், ஒரு ஐடியா வந்து குரூப்பாக பண்ணுறது. நம்ம தனியாக வாக்கிங் போய்கிட மாட்டாங்க, அதனால தான் குரூப்பாக போகிறது. ஸோ இது மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புள் குரூப் சேர்த்துக்கிட்டு பண்ணுறது நல்லது. டைமை நம்ம தான் அலாட் பண்ணணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக அசி ஒரே நேரத்தில் 30 நிமிஷம் வேர்க்க விறுவிற்கு எக்ஸசைஸ் பண்ணுறதும் 10-10 நிமிஷமாக பிரித்து பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே எஃபெக்ட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சக்கரவியாதிக்காரங்க சுகர் மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அதுவும் வீட்லேயே அந்த குளுக்கோமீட்டர் வச்சுக்கிறது நல்லது. குளுக்கோமீட்டர் வந்து தப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு இது, பிளட்டு எடுத்து பார்த்தா தான் நல்லதுங்கிற மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. குளுக்கோமீட்டர் வந்து ஒரு 10% முன்ன பின்ன இருக்கிறது உண்மைதான். பட் இப்போ வர வர மாடர்ன் குளுக்கோமீட்டர் டெக்னிக்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெகுலர் சுகர் அளவுக்கு பார்க்குற அளவுக்கு அது ரிலேபிள் ஆகிடுச்சு. அதனால் எல்லோரும் இது சுகர்காரங்கள்லாம் இதை வச்சிருக்கிறது நல்லது. நான் வந்து டார்கெட்டு, நான் வந்து பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து சுகர் உள்ளவங்க காலையில் வெறும் வயிற்றில்,
அது வந்து 100 பக்கம் தான் இருக்கணும். அது ஒரு முக்கியமான இது. 100 பக்கம் தான் இருக்கணும். 100 வந்தோடனே நார்மலாக எனக்கு குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி உடனே மருந்தை காலையில் சாப்பிடாமல் விட்டுருவாங்க, அது தப்பு. நீங்கள் நேற்று ராத்திரி மருந்து சாப்பிட்டதுனால தான் காலையில் 100 வந்தது. அந்த 100 வந்து நார்மல் தான். அப்போது மார்னிங் டோஸை கட்டாயமாக போடணும். அதே மாதிரி நான் ரெண்டாவது நீங்கள் பார்க்கணுன்னா நான் சொல்கிறது, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 7 மணிக்கு ஒரு தடவை பார்க்க சொல்லுவேன். இந்த ரெண்டு டைமும் ஆகாரத்துக்கு முன்னாடி வந்து 100 to 125 கொண்டு வர்றது தான் மொதல் டார்கெட். பட் இதில் ஒன்று ஒரு ட்ரிக் என்னென்னா, மார்னிங் சுகர் பார்க்கும்போது குறையாக இருந்த உடனே ஜென்ரல் வழக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே மார்னிங் மாத்திரையோ ஊசியவோ குறைச்சிருவாங்க. அது தப்பு. என்ன யோசிக்கணும்னா, நேற்று ராத்திரி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ மருந்தோ ஆகாரமோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி காலையில் பார்க்குற சுகர். அதனால் நீங்கள் காலையில் சுகர் குறையாக இருந்தால் அதுக்கு அர்த்தம் வந்து இன்றைக்கி ராத்திரி டோஸை கொஞ்சம் குறைக்கணும், மார்னிங் டோஸை குறைக்கக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி சாயங்காலம் 7 மணிக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணுற சுகர் வந்து கூட குறைச்சிருந்தா அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா காலையில் சாப்பிட்ட மருந்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அப்போது டோஸை உடனே நைட்டு குறைக்கக்கூடாது, அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது டோஸை ஆல்டர் பண்ணிக்கணும். ஸோ இது நிறைய பேர் புரியாமல் சுகரை பார்ப்பாங்க, குறையாக இருந்தால் மாத்திரை விட்டுருவாங்க. உடனே இது இந்த குரங்கு தராசில் வைக்கிற கதை தான், இதை எடுத்தோடனே அந்த பக்கம் கூடும், அதை எடுத்தோடனே இந்த பக்கம் கூடும். ஸோ அந்த மாதிரி அது ஜிக்ஸாவாக போயிட்டுருக்கும், அது கண்ட்ரோலே கிடைக்காது. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சு டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். டோஸ் அட்ஜஸ்ட் பண்ண வந்து சின்ன குவான்டிட்டியாக இன்சுலின் போடுறவங்க 2 யூனிட்டை குறைக்கிறதும் கூட்டுறதுமா பண்ணணும். உடனே நிறுத்தக்கூடாது. நீங்கள் காலையில் சுகர் 100 வந்துட்டுன்னு இன்சுலின் போடலைன்னா மத்தியானம் 300 ஆகிடும். உடனே 300 வந்துருச்சுன்னு உடனே அப்பம் போட்டிங்கன்னா சாயங்காலம் குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த மேலும் கீழும் வர்றது வந்து அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா சுகர் ரொம்ப குறைஞ்சிட்டுனாலும் நம்ம உடம்புல கவுண்டர் ஹார்மோன்ஸ்னு வந்து சுகரை கூட்டும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய டைமிங்ஸ் வந்து இந்த ரெண்டு டைமும் கண்ட்ரோலாக இருக்கணும். சாப்பிட்ட பிறகு கண்ட்ரோலாக இருக்கிறத ரெண்டாவது ஸ்டெப்பு அல்லது மூணாவது ஸ்டெப்பாக வச்சுக்கிங்க. முதல்ல மார்னிங் 7 மணி, ராத்திரி 7 மணி, இது ரெண்டும் 100 to 125 கொண்டு வாங்க. பிறகு மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னாடி ப்ரீ லஞ்ச் அந்த சுகரை ரெண்டாவது டார்கெட்டாக கொண்டாங்க, அதை பாருங்கள். அதில் கூட இருந்ததுன்னா மத்தியானத்துக்கு ஒரு சின்ன டோஸ் போடுறதுக்கு உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ப்ரீ ஃபுட்டுமே வந்து நமக்கு 100 to 120 வச்சுக்கிட்டிங்கன்னா ரஃப்லி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா தான் இந்த போஸ்ட் பிராண்டியல்ங்கிறத சாப்பிட்டு 2-3 நேரம் கழித்து பண்ணுறது. அப்போது அந்த டோசேஜை மாற்றுறதுக்கு டாக்டர் அதுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் சிம்பிள் மெத்தட்ஸு நீங்களே பண்ணிக்கிறது. அண்டு சுகர் உள்ளவங்க வந்து இன்னொன்று, நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பக்கத்தில் யார்கிட்டையாவது பண்ணுங்கள். நீங்கள் இதுக்காக நீங்கள் எங்கேயோ போய் ஒரு பெரிய டயபெட்டிக் சென்டர் போய் அங்கே 1 நாள் 2 நாள் தங்கி பெரிய ஃபைல் எடுத்துக்கிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி 5000 to 10000 செலவழிச்சிட்டு வர்றது நல்லது தான், பீரியாடிக்கலி அதை பண்ணணும். பட் என்னென்னா, அங்கே ஆர்டிஃபிஷியலாக ஒரு என்விரான்மெண்ட்டில் 1 நாள் இருந்து அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்ற கணக்கு வீட்டுக்கு வந்தோடனே சரியாகாது. ஸோ அதனால் சுகர் கண்ட்ரோலை நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே மேனேஜ் பண்ண தெரியணும். அட்வைஸுக்கு பக்கத்தில் சுகர் டாக்டரை பாருங்கள். இப்போ ஊருக்கு ஊர் டயபெட்டாலஜிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் அந்த பெரிய சென்டர்களில் பண்ணுற டெஸ்ட்டை இவங்களே கூட பண்ணுவாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி சுகர் வந்து அந்த ஸ்டேஜை விட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து உறுப்புகளை பாதிக்கிறது. அதில் முக்கியமானது கண், கிட்னி, ஹார்ட் இப்படி வரும். ஸோ அதில் நீங்கள் மற்ற உறுப்புகளெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கணும். இந்த கண் மட்டும் ஃபண்டஸை கண்டாக்டருங்க லைட் அடித்து உள்ளே பார்க்கும்போது இந்த சுகருடைய பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சிடும். கண் பின்னாடி வெளித்திரையில் இருக்கிற இரத்த குழாய்களில் தான் முதல்ல கண்டுபிடிக்க முடியும். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக கண்ணை செக் பண்ணுங்கள். அவங்க வந்து சுகர் கண்ணை பாதிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா உடனே பயப்படணும். ஏன்னா மற்ற உறுப்புகளுக்கும் அதே இரத்த குழாய் தான் போகுது, இருதயத்துக்கு, மூளைக்கு, கிட்னிக்கு. அண்டு கிட்னியை பொறுத்த வரைக்கும் இரத்த குழாய்கள் தான் அதோடைய ஃபங்க்ஷனே, ஃபில்டர் தானே அது. அந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதே அதோடைய ஆர்கிடெக்சரே அதோடைய இதே வந்து இந்த இரத்த குழாய்களை நம்பி தான் இருக்குது. ஸோ அந்த இரத்த குழாய்கள் சர்க்கரை வியாதியினால் மாறுதல் அடையும் போது கிட்னி பாதிப்பு வந்துடுது. 3/4 கிட்னி பாதிப்பு சுகர் உள்ளவங்களுக்கு கிட்னி பாதிப்பு 10-20 வருஷத்தில் வந்துடும். அண்டு என்கிட்ட இருக்கிற கிட்னி பாதிப்பு உள்ளவங்களில் பாதி பேருக்கு மேலே சுகர்னால இருக்காங்க. அதனால் கிட்னியையும் 1 வருஷத்துக்கு 1 டெஸ்ட் பண்ணிக்கிடணும். நீங்கள் சுகர்னு கண்டுபிடிச்சிட்டாலே 1 வருஷத்துக்கு 1 கண்ணை பாருங்கள், 1 வருஷத்துக்கு 1 கிட்னியை பாருங்கள். தொந்தரவு வரும்னு காத்துக்கிட்டு இருக்காதிங்க.
கண்ணில் வந்து இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்துடுச்சுன்னா அதுக்கு வைத்தியம் கிடையாது. அவங்க சும்மா அதை அந்த தீக்கு அணைக்கிற மாதிரி அதை சுற்றி தீச்சு விடுவாங்களே வழியே அதுக்கு க்யூர் கிடையாது. அது மாதிரி கிட்னிலையும் கண்டுபிடிக்கிற மாதிரி நீரில் உப்பு ரத்தத்தில் உப்பு ஏறின பிறகு அதுக்கப்புறம் அதை பேலன்ஸாக வச்சுக்க முடியுமே தவிர பின்னோக்கி ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்ணையும் கிட்னியும் வந்து நம்மளாக தான் இடையில இடையில பார்த்துக்கணுமே வழிய அது தொந்தரவு கொடுக்குறக்காக காத்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு இது பண்ணி பண்ணிட்டோம். அந்த டார்கெட் கோல்ஸ் சொன்னேன், ஃபாஸ்டிங்கில் 80 130. ஸோ அதை குறைஞ்ச உடனே எப்படி டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட வர அன்னைக்கு மட்டும் கரெக்டாக மாத்திரையை போட்டு சாப்பாடை குறைச்சி சாப்பிட்டு சுகர் நாங்கள் வந்து பார்க்கும்போது 120 இருக்கும், 100 இருக்கும், ஓகே வெரி குட்னு சொல்லி அனுப்புவோம். பட் வீட்டில் போய் நேரம் மாறிடும். அதே மாதிரி சில நேரம் அன்னைக்கு காலையில் வரும்போது இன்சுலின் போடாமல் வருவாங்க, வந்து இப்போ வியாதி சரியாயிடுச்சான்னு பார்க்கலாம் டாக்டர் பார்த்து சொல்லட்டுமேன்னு ஸ்கிப் பண்ணிட்டு வருவாங்க, அதுவும் தப்பு. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வரும்போது கட்டாயமாக கூட தான் செய்யும், சக்கர வியாதின்னு வந்துடுச்சுன்னா அதுக்கு தவிர்க்க முடியாது. ஸோ அப்போ டாக்டர் பார்க்கும்போது 300 இருக்கும், உடனே அவர் மருந்தை கூட்டுவார், அதுவும் இடைஞ்சல். ஸோ நீங்கள் டாக்டரை பார்க்க வரும்போது எப்போதும் உள்ள இன்சுலினோ மாத்திரையோ எப்போதும் மாதிரி சாப்பிட்டு வரணும். அவர் வந்து பார்த்து பண்ணுறது எந்த டைம் பண்ணுறாரோ பண்ணி முடிவு பண்ணிப்பாங்க. பட் இந்த ஒரு மாறுதல்களை, அதாவது ஒரு நாள் கூடின சுகர் ஒரு நாள் குறைஞ்ச சுகரை வந்து நம்மளை ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து HbA1c அப்படின்னு ஒரு ஆவரேஜ் சுகர் பார்க்கறது, அதையும் இப்போ நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இது 3-4 ஒருக்க பண்ணணும். இது இன்னைக்கு நீங்கள் எத்தனை லட்டு ஜாங்கிரி சாப்பிட்டு வந்தாலும் அந்த HbA1c மாறாது. நீங்கள் போன 3 நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த HbA1cங்கிறது. இது வந்து 7, இது ஹீமோக்ளோபின் A1c. ஸோ இது நம்ம மற்ற ரத்த ஹீமோக்ளோபின் இல்லை, இது கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின். இதையும் நீங்கள் 3-4 ஒருக்க பண்ணி பார்த்தா ஜென்ரலாக நீங்கள் எப்படி கண்ட்ரோலில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது 7 கீழே இருக்கணும். பிறகு இந்த சுகர் கண்ட்ரோலும் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப டைட்டாக பண்ணுறதை நாங்கள் விரும்புறதில்லை. ஏன்னா சுகர் குறைவுனாலையும் ஆபத்து இருக்குது, அதில் வயசானவங்களுக்கு ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் 7-7.5 வரைக்கும் வச்சுக்கலாம். சின்னவங்கெல்லாம் 6.5-7 வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த ஆவரேஜ் சுகரை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களாகவே உங்கள் இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். மருந்துகளை கரெக்டாக சாப்பிடணும். மோஸ்ட் ஆஃப் த சுகர் மருந்துகள் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும். சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து தான், ஐ மீன் மருந்து சாப்பிட்டு அல்லது இன்சுலின் போட்டு 15 அரை மணி நேரம் கழித்து ஆகாரம் சாப்பிட்றது தான் கரெக்டான மெத்தடு. ஏன்னா மாத்திரைகளோ ஊசியோ உள்ளே போய் இன்சுலினை ரெடியாக வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் டைம் வேணும். மாத்திரை வந்து ஜீரணித்து ரத்தத்துக்கு போய் அது கணையத்துக்கு போய் இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வேணும். அந்த நேரத்தில் நீங்கள் ஆகாரமும் அதுவும் அரிசி சாப்பாடு சாப்பிடும்போது அது 1-5 குளுக்கோஸ் ஆகி அங்கே சுகர் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆகாரத்துலேருந்து வர குளுக்கோஸை மீட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெடியாக இருக்கணும் உள்ள இன்சுலின். அதுக்காக தான் அந்த மருந்துகளையும் இன்சுலினையும் ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடியாக பண்ணுறது நல்லது அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் இதை பயந்து சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவாங்க, அது கணக்கு கரெக்டாக வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மருந்து ஸ்கிப் பண்ணுறதும் ஓவர் டோஸும் இது வயசானவங்களுக்கு ரொம்ப காமன், 2 சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது பாக்ஸ் பண்ணி டைம் பண்ணி யாராவது ஹெல்ப் பண்ணுறது நல்லது. அப்புறம் ஐ திங்க் ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துட்டோம். பட் இதில் சுகர் உள்ளவங்க சுகர் குறைஞ்சா எப்படி இருக்கும் கூடினா எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக சுகர் குறைஞ்சா என்னெல்லாம் செய்யணும் தெரியணும். அன்எக்ஸ்பிளைண்டாக தலைவலியாக இருக்கும், காது சத்தம் போடும், கை நடுங்கும், கோமா வரும், எரிச்சலாக வரும், டென்ஷனாக இருக்கும், டயர்டாக இருக்கும், வேர்க்கும், கண்ணு இருட்டிட்டு வரும், இருதய துடிப்பு படபடன்னு இருக்கும், இதெல்லாம் வந்து பசி மயக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது சுகர் குறையிறதுடைய அறிகுறி, இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவசரத்துக்கு நம்ம டக்குன்னு அதை தாண்டணும். இதை நம்ம டைமாக ட்ரீட் பண்ணலைன்னா இது ஒரு மயக்கமாகி கோமாயிடுவாங்க. லேசாக இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் சுகரை எடுத்துக்கிடலாம். ரொம்ப மயக்கமாயிட்டா அப்புறம் தண்ணி எடுக்க முடியாது, ஆஸ்பத்திரியில் போய் IV கொடுக்கத்தான் உள்ளே ஏற்ற முடியும். ஏன்னா வாயில் ஊற்றுற குளுக்கோஸ் தண்ணி உள்ளே இறங்காது,
சில நேரம் புறக்கேறி சிரசில் ஏறி சங்கடம் வந்துடும். ஸோ இந்த சுகர் குறையிற தன்மையை நீங்களே தெரிஞ்சுக்கணும், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் குறையும். ஸோ அதனால் அதுவும் பார்த்துக்கணும். சில பேருக்கு கொஞ்சம் கூட இருக்கும்போதே குறைஞ்ச மாதிரி தெரியும், அவங்க பிறகு ஒவ்வொரு வாட்டியும் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. சில பேருக்கு 60 வந்தாலும் குறையிறது தெரியாது, அதுதான் டேஞ்சர். இன்அப்பேரண்ட் ஹைப்போக்ளைசிமியான்னு சொல்லுவோம், அது ஒரு பெரிய டேஞ்சர் அது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சுகர் 60 இருக்கும், அப்படி விட்டா அப்புறம் மயக்கம் ஆகிடுவாங்க, பேச்சு குளறும் பிறகு மயக்கம் ஆகிடுவாங்க. ஸோ இந்த சுகர் குறையிறத எல்லாரும் அறிஞ்சிக்கணும். சந்தேகம் இருக்கும்போது உங்கள் குளுக்கோமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் சாப்பாடை முந்தி சாப்பிட்டுக்கணும், அவசரத்துக்கு சாக்லேட்டோ ஏதோ சாப்பிட்டுக்கலாம். பிறகு வேற என்ன இருக்கு, இந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி நான் சொன்னேன். கண்ணு பாதிக்கிறது, கிட்னி பாதிக்கிறது, இருதயம் பாதிக்கிறது, அது இதெல்லாம் காரணம் வந்து இந்த ரத்த குழாய்களில் கொழுப்பு அடைக்கிறதுனால சுகர் போய் அதில் ஒரு ஒரு கோட்டிங் மாதிரி வந்து எப்படி நம்ம பிளம்பிங்கில் பைப்ஸ் எல்லாம் அடைச்சிருதோ ரொம்ப வருஷம் ஆகும்போது, அது எல்லாருக்கும் ஆகும் வயசாகும்போது. பட் சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப குயிக்காக வரும். ஸோ ஒரு 20-30 வயசு ஆளுக்கு சுகர் 10 வருஷம் இருந்துச்சுன்னா அவருடைய ரத்த குழாய் வந்து ஒரு 50 வயசு ஆளுக்குள்ள ரத்த குழாய் மாதிரி இருக்கும். அதுவும் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தா 20 வயசு பையனுக்கு 70 வயசு ஆளுக்குள்ள ரத்த குழாய் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ரத்த குழாய்கள் எல்லா உறுப்புக்கும் போகிறதுனால ஏனைய உறுப்புகள் பாதிக்க வாய்ப்பு உண்டு. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பெர்ஃபெக்டாக இதை இது பண்ணணும். அதை நம்மளாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த கண்ணை செக் பண்ண சொன்னேன், கிட்னியை செக் பண்ண சொன்னேன், ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. சுகர் உள்ளவங்களுக்கு நெஞ்சு வெளியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக தெரியாது, சைலண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு சும்மா வேர்க்கும், ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், கேஸ் ட்ரபிள்னு நினைப்பாங்க, ஆனால் அது இருதய சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் நம்மளாகவே ஹார்ட்டை செக் பண்ணிக்கணும், ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிக்கிடணும் 40 வயசுக்கு மேலே. அண்டு இந்த ரத்த குழாய்கள் வந்து இந்த உறுப்புகள் மாதிரியே கால்களுக்கு போகிற ரத்த குழாய்கள் வந்து தான் காலில் புண்ணு வர்றது. கால்களுக்கு முக்கியத்துவம் என்னென்னா, கால் அடிக்கடி அடிபடுறதுக்கும் சிராய்ப்பு வர்றதுக்கும் இல்லையா இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இல்லையா. ஸோ புண்ணுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ரத்த குழாய்களில் ரத்த ஓட்டம் கம்மியாக சுகர்னால் இருந்ததுன்னா அந்த புண்ணுகள் ஈஸியாக ஆறாது. ஸோ அப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும், விரலை எடுக்கிற மாதிரி, காலை எடுக்கிற மாதிரிலாம் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த காலை மெயின்டைன் பண்ணுறது அது ஒரு தனி கலை. அவங்க வாஷ் பண்ணி குளித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் விரலுக்கு இடையில நகங்களில் இதெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்த மெயின்டைனிங் த ஃபுட் வந்து ஒரு முக்கிய வேலை, சுகர் நிறையா உள்ளவங்க. பிறகு வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. பிறகு ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப கேடு, எல்லாருக்கும் கேடு, அதுவும் சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப கேடு. அது மாதிரி பிபி, சரி பிபி மட்டும் இருந்தால் ஒன்று, சுகர் மட்டும் இருந்தால் ஒன்று, இது ரெண்டும் சேரும்போது ரிஸ்க்கு வந்து டபுள் ஆறதில்லை, ட்ரிபிள் அல்லது 4 வாட்டி ஆகிடும். ஸோ அதனால் ப்ரெஷர் கண்ட்ரோலு கரெக்டாக இருக்கணும். எல்லாருக்கும் 130-90 இருந்தால் போதும்னு நினைப்போம், சுகர் உள்ளவங்களுக்கு 120-80 கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி டார்கெட்டே மாறும். ஸோ கால்களை கரெக்டாக பார்த்துக்கிடணும், டார்கெட் சுகரை கரெக்டாக பார்த்துக்கிடணும், ஆகாரம் பற்றிலாம் பேசிட்டோம், மெடிசின்ஸை ஒழுங்காக சாப்பிடணும், வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கணும், ஸ்மோக்கிங் கூடாது, ப்ரெஷர் அது அதோடைய முக்கியத்துவம். அதுவும் கிட்னி பாதிப்பு வந்து சுகர் உள்ளவங்களுக்கு வந்து ப்ரெஷரும் சேரும்போது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கிட்னி பாதிச்சிடும். ஸோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மாதிரி டென்டல் மாதிரி எல்லா உறுப்புகள்லையுமே கிருமி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சுகர் இருக்கிறதுனால. எப்படி சுகரை கீழே போட்டால் எறும்பு வருதோ அது மாதிரி உடம்புல சுகர் இருந்ததுன்னா பாக்டீரியா, கிருமிகள், ஃபங்கஸ்ஸு. காமனாக வந்து நிறைய பேர் சுகர் கண்டுபிடிக்கிறதே நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போன்னா, நீர் கடுப்பு இருக்குது, நீர் பாதையில் வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, வெள்ளை படிஞ்சு போயிருக்கு பயந்து போய் வருவாங்க. அது வியாதி அங்கே இல்லை, ஆக்சுவலாக வந்து சுகர் கூடியிருக்கும். நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம் சுகர் கண்டுபிடிக்கிறதே இந்த இதுவும் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நீர் போகிற உறுப்பில் ஊறலும் வெள்ளையாக இருக்கிறதும் தான். ஸோ அவங்கெல்லாம் சுகரை செக் பண்ணிக்கணும். சுகர் கண்ட்ரோலில் இல்லைங்கிறதையும் அது ஒரு அறிகுறியாக காமிக்கும் தெரிஞ்சவங்களுக்கு. சுகர் உள்ளவங்களுக்கு இப்படி வருதுன்னா கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சுகர் உள்ளவங்க ஒரு டோஸ் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அதில் கரெக்டாக பேலன்ஸாக இருக்குது, ஒரு பீரியடில் அடிக்கடி சுகர் குறைஞ்சி மயக்கம் வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போது நீங்கள் என்ன சந்தேகப்படணும்னா, கிட்னி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பிகாஸ் கிட்னி கெட ஆரம்பிச்சதுன்னா இன்சுலினும் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை
உள்ள உள்ள இன்சுலினோ கொடுக்குற இன்சுலினோ அல்ல சாப்பிட்ற மாத்திரையோ அதுவும் கிட்னி வழியாக தானே வெளியே போகணும். ஸோ அது ரொம்ப நேரம் பிளட்டில் சர்க்குலேட் ஆகும், அதனால சுகர் வந்து வேகமாக குறையும். ஸோ பழைய அளவு கண்ட்ரோலாக இருந்த அளவு பழைய மருந்துக்கு நீங்கள் திடீர்னு சுகர் அடிக்கடி குறைய ஆரம்பிச்சதுன்னா நம்ம மைண்டில் உடனே ஓஹோ நமக்கு கிட்னி பாதிப்பு இருக்கலாம்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது நல்லது. இது ஒரு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது அந்த கால்களை பராமரிக்கிற மெத்தடு, நகங்க வெட்டுறது, இன்க்ரோயிங் நெயில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பெருவரெல்லாம் அந்த நகம் வளர்ந்து உள்ளே போய் சதப்புள்ள போகும், இதுதான் அப்புறம் பின்னாடி பிரச்சனை ஆகும். அதெல்லாம் கரெக்டாக டைமுக்கு கவனிக்கணும். அப்புறம் சரி இவ்வளவு பேசணுமே, இவ்வளவு பயங்காட்டினேன்னு சொல்ல முடியாது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொன்னேன். பட் இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, சர்க்கரை வியாதி வராமல் பார்க்க முடியுமா? ஓரளவுக்கு முடியும்னு சொல்லலாம். அதாவது இப்போது சர்க்கரை வியாதி ஃபேமிலியில் இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு கட்டுப்பாடுகளோடு இருந்து லைஃப் ஸ்டைலு எக்ஸசைஸு ஆகாரம்லாம் கரெக்டாக இருந்தால் வராது. பட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உள்ளவங்களுக்கு, குடும்பத்தில் சுகர் உள்ளவங்களுக்கு 50% சான்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் ரெண்டு பேரண்ட்ஸுக்கும் அப்பா அம்மாவுக்கு இருந்ததுன்னா பிள்ளைக்கு வர்றதுக்கு 75% சான்ஸ் உண்டு. அது எப்போ வருங்கிறத நம்ம சொல்ல முடியாது, அதை தள்ளி போட முடியும் கட்டாயமாக. தடுக்க முடியாட்டியும் தள்ளி போடுறது ஈஸி. அதனால் குடும்பத்தில் சுகர் இருந்ததுன்னா தயவுசெய்து உங்கள் வயசு என்ன இருந்தாலும் மெத்தனமாக இருக்காதிங்க, நமக்கு சுகர் கிடையாது, ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு மறந்துடாதீங்க. நீங்கள் எப்போதும் உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இருந்தால் யூ கேன் எய்தர் ப்ரிவெண்ட் ஆர் அட்லீஸ்ட் தள்ளி போடலாம், போஸ்ட்போன் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உள்ளவங்க கரெக்டாக இருக்கணும். இதில் ஒரு பெரிய ஸ்டடி கூட பண்ணியிருந்தாங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உள்ளவங்க சுகர் வரலான்னு இருக்கிறவங்க, அல்லது சுகர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் உண்டு ஐஜிடின்னு சொல்லுவோம், ஆப்வியஸாக இருக்காது ஆனால் குளுக்கோஸ் நிறையா சாப்பிட்டுட்டு டெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு சுகர் இருக்கும். இந்த ஸ்டேஜில் உள்ளவங்க, சுகர் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜில் உள்ளவங்க, இவங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. அவங்க என்ன வெயிட்டில் இருக்காங்களோ அதிலிருந்து 10% குறைக்கிற அளவுக்கு எக்ஸசைஸு ஆகார பத்தியம். இப்போ 60 கிலோன்னா ஒரு 6 கிலோ குறைக்கணும், 54 ஆக்கணும். 70 கிலோ இருந்தால் 7 கிலோ குறைக்கணும். ஸோ வெயிட் ரிடக்ஷன் ஆஃப் 10% நீங்கள் தடுக்கணும்னு நினச்சா அதை பண்ணிவிட்டு எக்ஸசைஸு அட்லீஸ்ட் 20 நிமிஷம் தினம் பண்ணால் நல்லது, அட்லீஸ்ட் வாரத்தில் 5-6 நாள் 20 மினிட்ஸ் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸு எக்ஸசைஸ் பண்ணி, நீங்கள் ஆகாரத்தில் நான் சொன்ன அந்த கேலரி பேலன்ஸையும் பண்ணி அந்த ப்ராப்பர் மிக்ஸு கார்போஹைட்ரேட்டை குறைச்சி ப்ரோட்டீனையும் இதையும் கூட கொஞ்சம் சேர்த்து பேலன்ஸாக இந்த பேலியோ டயட் மாதிரி இல்லாமல் லெஸ் கார்ப் தான் இப்போ ஃபேஷன். பேலியோ வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன், அது இல்லாமல் லெஸ் கார்ப் டைப் ஆஃப் இது ஆகி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பிரித்து சாப்பிட்டு, அப்புறம் இன்னொன்றும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இப்போ ஒரு பீரியாடிக் ஃபாஸ்டிங், நம்ம ரிலீஜியஸ் பிலீஃப்ஸில் உள்ள ஃபாஸ்டிங்கும் சில விதத்தில் ஹெல்ப் பண்ணுதுங்கிறாங்க. சர்க்கரை வியாதி வராமல் இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம லாங்கிவிட்டி நம்ம லைஃபுடைய எக்ஸ்டெண்டையே கூட்டுறதுக்கு அதுக்கு ஒரு தன்மை இருக்குது ஃபாஸ்டிங். அக்கா தினம் பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணுறதில்ல, அந்த மாதத்துக்கு ஒருக்க அந்த முஸ்லீம்ஸ்னா ரம்ஜானுக்கு இருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் கூட ஷஷ்டி வேறுதான் இருக்கிறது இதெல்லாம் கூட நம்ம முன்னோர்கள் பண்ணதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்குதுன்னு தான் இப்போ தோண ஆரம்பிக்குது. இந்த ஃபாஸ்டிங் மட்டும்தான் அந்த செல்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதோடைய லைஃபை கூட்டுறதுக்கு ஒரு சக்தி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணால் சர்க்கரை வியாதி வராமலோ அல்லது வரக்கூடியவங்களுக்கு அதை தள்ளி போடவோ முடியும். ஐ திங்க் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன்னு தெரியல, எவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல, ஓரளவுக்கு எல்லாம் பேசியிருக்கிறோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த உங்களுக்கு ஒரு இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் அதுக்கு நான் பதில் சொல்லலாம். சாட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் பாஸ்கர் என்னுடைய ஸ்கூல்மேட் ஹை சொல்லியிருக்கிறாரு, ஹலோ பாஸ்கர். இது டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இங்கே உள்ள என்னுடைய பேஷன்ஸுக்குன்னு தான் சொன்னாங்க, நான் தான் நம்ம குரூப்பில் போட்டு
சரி எல்லாரும் அட்லீஸ்ட் அதில் பிரயோஜனமாக இருக்கலான்னு போட்டு வச்சேன். தேங்க்யூ. எவ்வளோ நேரம் கேட்டேன்னு தெரியல. வேறு கோபிநாத் குட் மார்னிங் சொல்லியிருக்காரு. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் சொல்லலாம். பட் இதான் அவர் ஒரு ஒரு பெரிய வித்தை இல்லை டயபெட்டிஸை சமாளிக்கிறது. நிறைய படிங்க. என்னட்ட கேட்டால் டாக்டரை விட நீங்களாக சமாளிக்கிறது தான் முக்கியம். ஆனால் நிறையா அன்சைன்டிஃபிக் விஷயங்களை கேட்டு ஏமாறாதீங்க. சர்க்கரை வியாதிக்கு அதை குடித்தேன் இது குடித்தேன் இந்த வைத்தியங்கள்லாம் எதையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதிலெல்லாம் ஓரளவுக்கு அந்த நாட்டு வைத்தியங்கள் அதிலெல்லாம் உண்மை இருந்ததுன்னா இப்போதைக்கு இந்த வியாதியை வந்து எப்போவோ நம்ம ஜெயிச்சிருப்போம். பிறகு அவங்களெல்லாம் கொண்டு போய் வெள்ளக்காரன் இந்த மருந்தெல்லாம் அவன் கொண்டு போயிடுவான், கொண்டு போய் அவன் அதை பணம் பண்ணியிருப்பான், அல்லது கண்டுபிடிச்சவங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கும். அதனால் அந்த மாதிரி நமக்கு டாக்டர் சொல்லாத தெரியாத உத்திகள் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை ஏமாற வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. ரெட்டி ஸ்லாபுக்கும் இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டுருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த கொரோனாவை சீக்கிரம் தாண்டி நம்ம எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வரணும். அந்த கொரோனாவில் பார்த்திங்கன்னா அது நம்ம லைஃப்பை நிறையா மாற்றிடுச்சு. நிறையா விஷயங்கள் 100 வருஷமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் 2-3 மாதத்தில் நம்ம நாலேஜ் கூடுது. இன்டராக்ஷன் பிட்வீன் பீப்புள் இருக்கிறதுனால இது நேற்று சொன்னது இன்றைக்கி தப்பாகிடுது. ஸோ எல்லாமே கேட்குறதுக்கு நமக்கு குழப்பமாக இருக்கிறது காரணம் ஸ்லோவாக நடக்க வேண்டிய நிறையா இதை டெலிஸ்கோப்பிக்காக கம்ப்ரஸ் ஆகி 3 மாதத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிறதுனால நிறையா குழப்பங்கள். என்ன அன்றைக்கி ஒன்று சொன்னாங்க இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க தோணும். பட் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் வரும். தேங்க்யூ, நன்றி. விஷ் யூ அ குட் டே. வேற யார் வந்திருக்காங்க நிறையா? வெங்கடேஸ்வரன், ரேண்டம் சுகர் லெவல் கீப்ஸ் சேஞ்சிங். ஏர்லியர் தெர் வாஸ் அ அலோவபிள் லெவல் பட் லேட்டர் இட் வாஸ் சேஞ்ச். ரேண்டம் சுகர் வந்து ரேண்டம் சுகருங்கிறது அது ஃபாஸ்டிங்காக போஸ்ட் பிராண்டிலாம் எதுன்னு சொல்ல முடியாமல் திடீர்னு எடுக்கிறது. அது வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணாது. பட் எப்போ எடுத்தாலும் 180க்கு மேலே இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதாவது போஸ்ட் பிராண்டியல் வந்து 180 தான் அப்பர் லிமிட். ஸோ ரேண்டம் எடுக்கிறது எந்த நேரம் எடுத்தாலும் 180க்கு மேலே இல்லாமல் இருக்கிறது நல்லது. சில பேருக்கு சாப்பிட்ட உடனே 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே எடுத்தால் 200ன்னு தொடலாம். பட் அதுவுமே தப்புன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ரேண்டம் பிளட் சுகர் ஷுட் பி ஆல்வேஸ் லெஸ் தென் 180. அதை குறிப்பாக ஃபாஸ்டிங் எடுத்துட்டோம்னா இட் ஷுட் பி அரவுண்ட் 100. போஸ்ட் பிராண்டியல்னால் இட் கேன் நியர் 180. அண்ட் ஆவரேஜ் சுகரை பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் வில் டயபெட்டிஸ் லீட் டு ஆர்த்ரைட்டிஸ். சி, டயபெட்டிஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மால் வெசல்ஸையும் பிக் வெசல்ஸையும் பாதிக்கிறது தான் டயபெட்டிஸுடைய ஏனோ மேஜர் ப்ராப்ளம். அண்ட் ஆல் ஆர்கன்ஸ் வந்து ஆர் சப்ளைட் பை பிளட் வெசல்ஸ். ஸோ இந்த பிளட் வெசல்ஸ் போகும்போது எல்லா உறுப்புகளும் அதில் தான் குறிப்பாக ஐ வாஸ் டெல்லிங் யூ அபவுட் கண்ணில் ரெட்டினா. கிட்னியுடைய ஆர்கிடெக்சரே பேஸ்ட் ஆன் பிளட் வெசல்ஸ். ஸோ அது அப்புறம் ஹார்ட்டுக்கு மைக்ரோ சர்க்குலேஷன் இருந்தால் தான் ஹார்ட் ஃபங்க்ஷன். இப்படி ஒவ்வொரு உறுப்பும் ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ் சச் நேரடியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட்டு ஒரு ஜென்ரல் ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரி வரலாம். பட் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லைன்னா ஒரு மசில் பெயின், மயால்ஜியா, ஒரு சோர்வு இதெல்லாம் இருந்து நம்மளை எக்ஸசைஸ் பண்ண விடாமல் இருந்து ஆர்த்ரைட்டிஸ் இன்டெரக்டாக வரலாம். அப்புறம் இஸ் இட் ஓகே டு ஹேவ் ஃப்ரூட்ஸ் அலாங் வித் மீல்ஸ்? சம் சே வி ஷுட் அலோவ் எனஃப் டைம் கேப் பிட்வீன் தீஸ் டூ. இப்போது இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகளுக்கெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் கிடையாது. பட் அதில் நான் சொன்ன மாதிரி 3-4 hours கேப்பில் ஸ்மால் போலஸ் ஐ மீன் இதை பிரித்து சாப்பிடும்போது ஒரு இதில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு இதில் சாலட் சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு இதில் சாப்பிடி பண்ணிக்கிறது நல்லது. பட் அந்த ஃப்ரூட்ஸில் கேலரிஸ் நிறையா இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த டைமில் சாப்பிடும்போது ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது உங்கள் குளுக்கோஸ் லோடு வில் பிகம் மோர். ஸோ அது ஒரு சர்ஜி வரும். ஸோ இதில் நம்ம பாடி என்ன ட்ரை பண்ணோம், சுகர் கூடிச்சுன்னா உடனே இட் வில் பம்ப் இன் இன்சுலின். அந்த செர்வோ மெக்கானிசத்தில் உடனே கவுண்டர் ஹார்மோன்ஸும் வரும் சுகர் குறையும் போது.
ஸோ இந்த இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நல்லதில்லை. அதனால் அலாங் வித் ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் சாப்பாடையும் நம்ம மேஜர் ஸ்டேபிள் ஃபுட்டையும் குறைக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அடுத்து டிஃப்ரென்ஸ் ஆர் கேப் பிட்வீன் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல். ஃபாஸ்டிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, சாப்பாட்டுக்கு முன்னாடி, மருந்து சாப்பிட்றதுக்கும் முன்னாடி. போஸ்ட் பிராண்டியலுங்கிறது குறிப்பாக 1.5 மணி நேரம் அல்லது 2 hours ஆஃப்டர் ஃபுட். ஸோ இது எதுக்காகனா அந்த லிமிட்ஸுக்காக, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறது இட் ஷுட் பி அரவுண்ட் 100, இது 180. நானா நான் வந்து என்னுடைய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் கரெக்டு ஃபஸ்ட்டு வந்து டார்கெட்டு ஃபாஸ்டிங்கை கரெக்ட் பண்ணுங்கள், அது நல்லான பிறகு போஸ்ட் பிராண்டியில் கரெக்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் அந்த கிளைக்சுலேட்டட் ஹீமோக்ளோபின் HbA1c கரெக்டாக இருந்தால் போதும். அப்புறம் போஸ்ட் பிராண்டியல் பண்ணுற கரெக்ட் மெத்தட் வந்து முதல்ல மருந்து, அதிலிருந்து 15-20 மினிட்ஸ் கழித்து இன்சுலினோ முதல்ல சாப்பாடுக்கு முன்னாடி மாத்திரையோ இன்சுலினோ போடுறீங்க, அதுலேருந்து 20 மினிட்ஸ் கழித்து ஆகாரம் சாப்பிட்றீங்க. அந்த சாப்பாட்டிலேருந்து 1.5 hours டு 2 hours கேப்பில் எடுக்கிறது தான் போஸ்ட் பிராண்டியல். அப்புறம் ராஜ் கேட்டிருக்கிறது, டஸ் ஹை இன்டேக் ஆஃப் சால்ட் அஃபெக்ட் சுகர் லெவல்? நான் சால்ட் மொத்தத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆதி மனிதன்லேருந்து நம்ம மாறினதில் முக்கியமானது ஒன்று சால்ட்டு. அந்த சால்ட்டை குறைச்சி ஒரு ஸ்டடி பண்ணதில் சால்ட்டு குறைச்சவங்களுக்கு ப்ரெஷர் மட்டும் குறையலை, அவங்களுக்கு சுகர் வர்றது, கொலஸ்ட்ரால் வர்றது எல்லாமே குறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நேரடியாக சுகரை குறைக்காட்டியும் ஓவர் டைம் வந்து சால்ட்டை குறைக்கிறது பல வியாதிகளுக்கு இதாகுது. அப்புறம் கேன் டயபெட்டிக் பேஷண்ட் ஈட் பனானா, டஸ் பனானா மேக் எனி இம்பேக்ட்? பனானா வந்து அதுக்கு ஃப்ரூட்டு தான், அதில் கார்போஹைட்ரேட் நிறையா இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் பனானாவுக்கும் மற்ற ஃப்ரூட்டுக்கும் என்னென்னா, பொட்டாசியம் அதிகம் இருக்குது. பொட்டாசியம் அதிகம் இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது. சுகர் இல்லாதவங்க நார்மல் பர்சன்ஸுக்கு பொட்டாசியம், ஹை பொட்டாசியம், நான் சொன்னேன்ல ஆதி மனுஷன் சாப்பாட்டில் பொட்டாசியம் வந்து நிறையா இருக்கிறது நல்லது. ஆனால் வியாதி வந்தவங்க, அது குறிப்பாக கிட்னி வியாதி உள்ளவங்களுக்கு பொட்டாசியம் இருக்கக்கூடாது. ஸோ என்னுடைய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நான் பனானாவை அலோவ் பண்ண மாட்டேன். மற்றவங்களுக்கு இட் இஸ் ஓகே, அதில் உள்ள கேலரி அளவுக்கு ரைஸையும் மற்றதையும் குறைக்கணும். ஓகே, ஓரளவுக்கு கேட்ட வந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, குட் பை.